வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். மக்களே, அன்பார்ந்த நெஞ்சங்களே, நேயர்களே, உங்களுக்கு கரம் கூப்பி வணங்குகிறேன். இது மற்றொரு இனிய நிகழ்ச்சி, இனிய பொழுது. உலகத்தில் உங்கள் இருக்கும் இடம் தேடி வரக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்ச்சி இட்ஸ் டிஃப், அதாவது இட்ஸ் டிஃப்ரெண்ட் நியூஸ் வியூஸ் அண்ட் மியூசிக் ஷோ, ஆர் இட்ஸ் டிஃப் என்டர்டெயின்மெண்ட், தமிழ் ஆடியோ புக்ஸ், இரண்டும் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பல துறையில் சிறந்த வல்லுநர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், பாடல் பாடு அதாவது என்ன சொல்லுது இசை கவிஞர்கள், இந்த மாதிரி பல துறையிலும் சிறந்து விளங்குபவர்களை நம்ம எப்பொழுதுமே வந்து அவங்களை வணங்கி வரவேற்று நம்ம இசைக்கு மெருகு சேர்க்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல வருடமாக இந்த இட்ஸ் டிஃப் நிகழ்ச்சி வந்து 2005 கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருடங்களுக்கும் மேலாக நடந்து கொண்டு வருகிறது. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால், அதுதான் முக்கியம் இல்லையா. எல்லாம் இன்பிற்றிருக்க நினைப்பதுவே என்று யானொன்றறியேன் பராபரமே, அதுதான் நம்ம வந்து கடவுளை வணங்கி அவரது ஆசிகளை கோருகிறோம். ஸோ இப்போ இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம வந்து டாக்டர் உயர்திரு நாராயணன், அதாவது ஃபில்ம் பிளேபேக் சிங்கர், கர்நாடிக் மியூசிஷியன், எ மேன் ஆஃப் மல்டி டேலண்ட்ஸ், ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு, ஆஹா அப்படின்னு. உன்னதமான ஒரு மனிதர், நல்ல பாசிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர், சரியா. அதாவது லைஃப் இஸ் டு செலிப்ரேட், நாட் கலிபிரேட் என்ற ஒரு வார்த்தையை சொல்லணும்னாக்க ஒரு அறிஞர் சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு உதாரணம் வந்து நம்ம டாக்டர் நாராயணன் அவர்களை சொல்லலாம். இதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்னாக்க, அவர் வந்து டாக்டர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு மெடிசின் ஃபீல்டு அது. ஸோ அது இருந்தாலும் அவர் மியூசிக் என்ற ஒரு ஒரு பேஷன் அவரை வந்து 1999 அதாவது 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த இசைத்துறையில் பயணித்து நிறைய இசை வல்லுநர்கள், அவரே அவருடைய இசை அந்த பயணத்தை நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போகிறோம். திரு ராஜம் ஐயர், எஸ் ராஜம் அவர்கள் தொடங்கி, அப்புறம் வந்து நம்ம தமிழ் திரைப்படத்துறையிலும் சரி மற்ற மொழிகளிலும் சரி, வந்து ஹரிஸ் ஜெயராஜ் சார்லேருந்து, அப்புறம் ஏ ஆர் ரஹ்மான் சார்லேருந்து, அப்புறம் மணிஷர்மா அவர்களுடன் சேர்ந்து நிறைய நிறைய பிரபலங்கள், நிறைய இசை கலைஞர்கள், வல்லுநர்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கார். அதெல்லாம் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் அவரது கேரிக்கேச்சர்ஸ்னு சொல்லக்கூடிய கிரேட் ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ், அதை பற்றியும், கலெக்டர்ஸ், இஸ் அ கலெக்டர் ஆஃப் மினியேச்சர் வேர்ல்டு, அது அந்த அனிமல்ஸ் அந்த கலெக்டர்ஸ், அதெல்லாம் பற்றியும் நம்ம பேச போகிறோம். அப்புறம் வந்து அவரது டிவி சீரியல், அந்த டிவி ப்ரொடக்ஷன்ஸ், அந்த எபிசோட்ஸ், அதெல்லாமும், தனி ஆல்பம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, பேசுறதுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் ரெடினா நானும் ரெடி, சரியா. ஸோ முறைப்படி அவரை வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு நாயகன் இதோ உங்கள் முன்னால், டாக்டர் உயர்திரு நாராயண் அவர்கள். என்னோட வணக்கங்கள். ஹோ யூ ஸ்ரீ சார். நன்றி, நன்றி சார், நல்லா இருக்கு சார், எல்லாம் கடவுள் செயல், நல்லா இருக்கேன். இந்த பெருமை சார், உங்களது நேரத்தை எங்களுக்கு கொடுத்த மிக்க மிக்க நன்றி. நெஞ்சங்களே, அன்பார்ந்த நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் வந்து தொடங்குறதுக்கு அவரோட பேசி அவரது பயண அனுபவத்தை நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு வாழ்த்து செய்தியாக முதல்ல நான் இடம்பெற போகிறது, எங்களை இணைத்து வைத்த திரு கோபிநாத் அவர்கள், கோபி மாமா என்று அன்புடன் சொல்லக்கூடியவர், அவரை நாம் இப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு டாக்டர் நாராயணனை சுமார் 14 ஆண்டுகளாக தெரியும். அவர் ஒரு பன்முக கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது. கர்நாடக இசை, பக்தி பாடல்கள், சினிமா பாடல்களிலும் வல்லவர். இன்று இட்ஸ் டிஃப் வாயிலாக நடக்க இருக்கும் அவர் பங்கு பெறும் நிகழ்ச்சியை கண்டோம், கண்ணுக்கினியன கண்டோம் என்றும், காதுக்கினி என கேட்டோம் என்றும் இட்ஸ் டிஃப் ஆடியன்ஸ் அனைவரும் மகிழ்வீர்களாக. What a surprise. Thank you, Gopinath sir. ஆமா, ரொம்ப நம்ம இணைச்சு வச்சார். சொல்லுங்க சார், உங்களது பயணத்தை நம்ம வந்து முதல்ல குரு வணக்கத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து, சரியா. ரெண்டு, முதல்ல குரு வணக்கம், முதல்ல ஒரு பக்தி பாடல் இசை. ஓம் நமோ நாராயணாய,
ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன், என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன், சயனத்தில் ஆதிசேஷன் மேலே திருவடி திருமகள் அடி மேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன், என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன். பெருமை சார், பெருமை சார். ஆமா, சோ அருமையா நிகழ்ச்சியை வந்து இறைவனத்தை கூட துவக்கி வச்சீங்க. ஃபேன்டாஸ்டிக். இப்ப முதல்ல வந்து உங்களது இந்த இசை பயணம் தொடங்கியது நம்ம குருவை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அவருடைய குருவை பற்றி நம்ம அவருடைய அந்த ஸ்டில்ஸ் நம்ம போடலாம் இப்போ, சரியா? நிறைய இதோ உங்கள் முன்னால். ஷியோர். காலம் சென்ற இசை மேதை, இன்னைக்கு நான் இசையில ஓரளவுக்கு கத்துருக்கேன்னா அதுக்கு காரணமே எல்லாமே, அதாவது மகாவித்வான் திரு எஸ் ராஜம் அவர்கள் வந்து பெரிய மியூசிக்காலஜிஸ்ட், சார். பெரிய மியூசிக்காலஜிஸ்ட் அவர் வந்து, ப்ரிசைஸா சொல்லணும்னா கர்நாடிக் மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஹி வாஸ் தி மியூசிஷியன் ஆஃப் மியூசிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய வித்வான்கள்லாம் போய் அவர்கிட்ட போய் கீர்த்தனைகள்லாம், ஸ்பெஷல் கீர்த்தனைகள்லாம் கத்துனாங்க. எம் எல் வசந்தகுமார் அம்மா, அந்த மாதிரி பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அவர் வந்து 72 மேலகர்த்தராகங்கள், விவாதி ராகம் சொல்லுவோம், அதுல வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியாதே கிடையாது கர்நாடக சங்கீதத்துல. அண்ட் பெரிய ஆர்டிஸ்ட் அந்த மும்மூர்த்திகள், தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி, தீக்ஷத்ர, இந்த கர்நாடக இசை மும்மூர்த்திகளுக்கு இவர் தான் வடிவம் கொடுத்தது. இவர் வரைஞ்சது தான் இன்னைக்கு மியூசிக் அகாடமியில இவர் வரைஞ்சது தான் இருக்கு. ஓகே, வெரி நைஸ். ஸோ உங்களது பயணம் வந்து அப்படி முறைப்படி தொடங்கிட்டு, வெரி நைஸ், ஃபேன்டாஸ்டிக், ஃபேன்டாஸ்டிக். அப்புறம் சோ ஐ ஷட் தேங்க் மை ஃாதர், என்னோட ஃாதர்னால தான் அப்பேற்பட்ட ஒரு பெரிய குரு எனக்கு கிடைச்சாங்க. சோ அதனால வாட் எவர் ஐ அம் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் டூ பீப்பிள், என்னோட அப்பா, என்னுடைய ஃாதர், அவர் ஒரு கிரேட் மிருதங்க வித்வான், மல்டி ஃபேசட்டட், அவர் ரொம்ப டேலண்டட், எல்லா ரெண்டு மூணு துறைகள்ல நல்ல டேலண்டட், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ் லெக்சர்லாம் பண்ணுவார், அண்ட் கிஃப்டட் ஆர்டிஸ்ட், மிருதங்க வித்வான், அண்ட் கனாக்ஷர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். அதனால அவரோட சாய்ஸ் தான் என்னோட குருநாதர் எனக்கு கிடைச்சது. வாட் எவர் ஐ அம் டுடே, ஐ ஓ எவ்ரி திங் டு மை ஃபாதர் அண்ட் மை குருநாதர் எஸ் ராஜம். உங்க தந்தையார் பெயர் சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் நாராயணன். ஆமா ஆமா ஆமா. சரி, இப்ப அவ உங்க குரு கிட்ட இருந்து நீங்க கத்துண்டதுன்னு சொல்லுச்சு, சிறப்பாக சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு நல்ல கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து அவர் என்ன சொல்வாரு, எங்க குருநாதர், கர்நாடிக் மியூசிக்னு எடுத்துனாலே வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸ் மாதிரி பாடணும், ஸ்ட்ரெயிட் நோட்ஸ், அதாவது தேவையில்லாத அனுஸ்வரங்கள்னு நம்ம கர்நாடிக்ல சொல்றோம், தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஸ்வரங்கள் இல்லாம ஆன் டான். இப்போ உதாரணமா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன், பந்துபுராளின்னு ஒரு ராகம். இந்த பந்துபுராளி வந்து ஆரோவணாரோணம் பாடி காமிக்கிறேன். ஆரோவணாரோணங்கிறது அசெண்டிங் டிசெண்டிங் ஸ்கேல்ஸ், சா ரே கா மா, எல்லாம் ஸ்ட்ரெயிட் நோட்ஸ். யூ ஹேவ் டு ஹிட் த நோட் மாதிரி, இந்துஸ்தானி மியூசிஷியன்ஸ் மாதிரி, வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸ் மாதிரி, யூ ஹேவ் டு ஹிட் த நோட். அப்பதான் ஸ்ருதி அலைன்மெண்ட் இருக்கும், யுவர் வாய்ஸ் கல்ச்சர் வில் இம்ப்ரூவ் அண்ட் என்ஹான்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அந்த ட்ரைனிங் அவர் கொடுத்தனால தான் ஐ எம் ஏபிள் டு ஜஸ்டிஃபை போத் ஃபிலிம் மியூசிக் ஆஸ் வெல் அஸ் கர்நாடிக் மியூசிக் ஆஸ் வெல் அஸ் டிவோஷனல் மியூசிக், மூணுத்தையுமே என்னால் பாட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ச ரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி ச சதரி ரி க ரி க க ம க க ம ம ப ம ப ப த ப த ப த த நி த த நி நி த த த த நி ப ப த ம ம ப க க ம ரி ரி க த த ரி 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 ச. அந்த ஸ்ட்ரெஸ்ஸிங் த நோட்ஸ். இப்ப நிறைய சிங்கர்ஸ் தே சே டைனமிக்ஸ் னு சொல்றாங்க இல்லையா, நீங்க ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. தி டைனமிக்ஸ் இஸ் நதிங் பட் அவர் வாய்ஸ் கல்ச்சர், ஹவ் யூ
இன்டோனேட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்வரம்ங்கிறது. இப்ப இப்படியும் பண்ணலாம், அது எக்ஸ்பிரஷன் இப்படி மியூசிக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரி எனக்கு இன்வைட் பண்ணது என்னோட குருநாதர் கிரேட் லேட் ப்ரொஃபசர் எஸ் ராஜம், மியூசிகாலஜிஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட். Fantastic, fantastic சார். இப்ப இந்த சமயத்துல நல்ல இந்த தருணத்துல வந்து இந்த ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், இந்த ஸ்ட்ரெயிட் நோட்ஸ் பாடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இப்ப பிலிம் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அது தனி, கர்நாடிக் மியூசிக் தனி, ரெண்டுமே டிஃபரெண்ட் என்டைட்டி இல்லையா உங்களுக்கு. இப்ப பிலிம் மியூசிக்ல வந்து உங்களுக்கு அந்த பாவம் அந்த எக்ஸ்பிரஷன் தான், பிகாஸ் யூ ஆர் ரெப்ரஸண்டிங் ஒரு ஆக்டரையோ ஒரு சிச்சுவேஷனையோ நீங்க உங்க வாய்ஸ் மூலியமா எனாக்ட் பண்றீங்க பிலிம் மியூசிக்ல. அதுக்கு உங்க மியூசிக்கல் ஸ்காலர்லி பிரசன்டேஷனை விட அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி நீங்க கொண்டு வரீங்கிறது தான் இம்பார்ட்டன். அதுக்கு ஜனங்களுக்கு, அதாவது லே பீப்புளுக்கு ரீச் ஆகணும்னா, சிம்பிளர் த மியூசிக் ஃபார்மேட் இஸ் பெட்டர் வில் பி த பெஸ்ட் வில் பி த ரீச் இல்லைங்களா. அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சாங் சொல்றேன், ஹே ராமாயே இதே சேம் மதுராளி ராகத்துல இதுல இது ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இப்ப வந்து இங்க வந்து இப்போ ஒரு கீர்த்தனை ஒண்ணு பாடுறேன், வருக வருக மாமயிலே தருக தருக பரிந்து நினதருளை, வருக வருக மாமயிலேரியே. இது கர்நாடிக் வே ஆஃப் பிரசன்டேஷன். இப்ப இதே ராகத்தை ஒரு பிலிம்ல ஒரு சிச்சுவேஷன்ல ஆர் ஆர் ரீ ரெக்கார்டிங் சொல்லுவோம், அதுல எப்படி ப்ரெசென்ட் பண்ணனா ஒரு ஃப்ரீ ஸ்டைல். இப்ப ரீசெண்டா ரமான் சாருக்கு ஒரு ஹாலிவுட் மூவில ஒரு ஆர் ஆர் ரீ ரெக்கார்டிங்ல நான் பாட சொன்னேன், ஒரு ஃப்ரீ ஸ்டைல ஆலா பண்ண அப்படின்னாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கடத்துறது, அந்த ஒரு க்ரை அந்த ஃபீல் ஒரு ஹிந்துஸ்தானி டச்சும் வேணும். ஐ ஆம் நாட் ட்ரைன்ட் இன் ஹிந்துஸ்தானி, பட் ஐ கேன் கெட் த ஃபீல் ஆஃப் எசன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தானி மியூசிக் எடுக்க முடியாது. அதுக்கு you need to have a proper training either in Karnatic or Hindustani. அது இருந்தா தான் நீங்க எப்பேற்பட்ட மியூசிக்கையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அது இருக்கிறது ஒரு பெரிய பக்கபலம் சார். அது மாத்திரம் இல்ல, பிளேபேக் சிங்கிங்கிறது ஒரு தனி ஆர்ட். கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்ச எல்லாரும் பிளேபேக் சிங்கிங் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, அது ஒரு தனி ஆர்ட். பட் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு கார்ஸ் பேஸ். அது ஐ வாஸ் சோ லக்கி எனஃப் டு கெட் இட். இல்ல நீங்க சொல்ல மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தது. அண்ட் செகண்ட் கீ லேர்னிங்ஸ் என்னன்னாக்கா, யூ ஆர் ஏபிள் டு யூட்டிலைஸ் தட் ஸ்கில்ஸ் அண்ட் எமோட், யூ ஆர் ஏபிள் டு எமோட் வெல். உங்களோட இந்த பாவத்தோட பாடுறதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அது உள்வாங்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் அண்ட் தென் டூ தட். நிறைய பாட்டு பாடல்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது சார். எந்த ஒரு கலைஞனுமே நீங்க எதை எடுத்தாலும் அதுல எக்ஸ்பிரஷன் இருக்கணும், பாவம் இருக்கணும், அப்பதான் யூ கேன் ரீச் யுவர் செல்ஃப் டு தி ஆடியன்ஸ். நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது, சார் எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங், எப்படி பேசுறோம், சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த ஒரு ஆட்டிடியூட் தான் சிங்கிங். சிங்கிங் இஸ் நதிங் பட் அ மியூசிக்கல் கான்வர்சேஷன் சார். நான் வெறுமே இதே மதுராளியே, ஜஸ்ட் லைக் ஐ டோன்ட் திங்க் அபவுட் தி ராகாஸ் ஆர் நோட்ஸ் ஆர் ஸ்வரஸ், ஐ சீ இட் ஆஸ் அ பர்சனாலிட்டி. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஈச் ராகா ஷுட் பி சீன் ஆர் பெர்சீவ்ட், அது வந்து ஒரு பர்சனாலிட்டி மாதிரி நம்ம பார்க்கணும். இப்ப ஸ்ரீ சார் எப்படி, நாராயணன் எப்படி, இவ ரெண்டு பேருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அவ பிசிக்கல் ஸ்டேச்சர், அவளோட திங்கிங், தாட் ப்ராசஸ், பாடி லாங்குவேஜ் டிஃபால்ட்டா, அதே தான் ராகாஸுக்கும், அதே தான் ஒவ்வொரு சாங்குக்கும். ஒவ்வொரு சாங்கும் பி இட் ஃபிலிம் மியூசிக் ஆர் பாப் ஆர் ராக் ஆர் வெஸ்டர்ன் ஆர் ஃபோக் ஆர் எனி திங், எல்லா டைப் ஆஃப் சாங்ஸுக்குமே ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. You should try your best as a musician to bring out the personality of that particular song. Ipa is it will be called magarida pagarida nida nida mamagamabada mamagamabada. Effortless ah varano sir, adukku you need to work. Avlo sadharana vishayam kedaiyadu, dedicate panna tha music ingirathu varum. More so Karnataka music nariya ulaikanum. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து அவரை நடிக்க சொல்லும் போது
இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்ற அவர் வந்து எது வேணாலும் நான் பண்ணி காட்டுறேன், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே ஈக்குவேட் பண்ணோம்னா யூ ஆர் ஏபிள் டு நாட் ஜஸ்ட் எமோட். இப்ப இந்த பின்னாடி பேச போறோம், துப்பாக்கி படத்துல நீங்க எப்படி அந்த ஒரு ஒரு பஞ்சாபி கானா பாடுறது, நோபடி வில் பிலீவ் தட் இட் வாஸ் யூ ஹூ சாங் தட், பட் அந்த பாடல் நம்ம பார்க்க போறோம் கர்நாடிக் செக்மெண்ட் அண்ட் கோ தட். அதுல அந்த வேரியேஷன் கொடுத்துட்டு யூ பிக் வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லுங்க பாருங்க, நகைச்சுவைன்னு சொல்றது நாங்க எப்பவுமே சொல்லுவோம், நகைச்சுவை இல்ல ஏதோ கடனுக்கு ஏதோ பண்றான் சிரிக்கிறான் அப்படி இல்ல, நகைச்சுவை அப்படின்ற மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா யூ இன்வால்வ் யுவர் செல்ஃப் அண்ட் இட் கம்ஸ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஹார்ட். இப்ப இந்த பாட்டு சொல்றேன், நான் டிஃபரண்ட் ஜானர்ஸ் ஆஃப் சாங்ஸ் பாடிறேன், ஜானர்ஸ் ஆஃப் சாங்ஸ் பாடிறேன் ஃபோக்கும், ஐ வுட் லவ் எக்ஸ்ப்ளோரிங் டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ். இப்ப ஒரு சாங் ஒன்று பாடினேன், அதுக்குமா உங்களுக்கு அந்த அந்த கலருக்கு எப்படி வி கெட் இட் டு தி ஸ்கின் ஆஃப் தி சாங் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன். கண்டிப்பா திருச்சிலுவ கன்னியராலே உள்ளோ மகிழ்ந்தே தனந்தனமும் ஆனந்தமே பூத்து கொள்கு. இது ஒரு ஃபீல் புரியுதா உங்களுக்கு? So each song has got its own charm. And the charm namu purinjida enak romba ena vandu or boundary la adichikana virpama viruma maten enak different states explore pannanumrudha aasa andha kadathil la thupaki la adha varuvom, we'll come to that, we'll come to that. Let me quickly play the idu Carnatic song varu neergala meendum or mari varavekiren idu it's stiff matrum tamil audio books channel permidan valangum oru isai payanam adhu namma Dr. Narayanan avargalude. அது தவிர அவரோட கேரிகேச்சர்ஸ் பத்தி பேச போறோம், மினியேச்சர்ஸ் பத்தி பேச போறோம், நிறைய இருக்கு பேசுறதுக்கு. லெட் மீ ஜஸ்ட் குவிக்லி கெட் டு த கர்நாடிக் செக்மெண்ட். நீங்க அப்படி கேட்டிருக்கச்சு அப்படி ஹிட் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா வி கெட் லாட்ஸ் ஆஃப் கண்டென்ட், கிரேட் ஸ்டால்வார்ட்ஸ் லைக் டாக்டர் நாராயணன். சிம்பிள், வைல் யூஆர் வாட்சிங் ஆன் யூடியூப் ஆர் எனிவேர் ஜஸ்ட் கிளிக் ஆன் த சப்ஸ்கிரைப் பட்டன் சோ யூ கெட் இன் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். லெட் மீ பிளே திஸ். சத்ய ஞான ஸ்வரூபிணி சமரச வேத சுனாத வினோதினி பரிபூரணியே, சுனாத வினோதினி பரிபூரணியே, பரிபூரணியே மனோபணியே பாப Fantastic sir, thanks to ML and Krishna Ganandava, very fantastic. Eda solla nostalgic solunga solunga ninga solla illa any nostalgic memories of right like namm nadandu vanda paadai abindra mari, then with the same thing I will do one more song. Sure. Ekam preshanaike Yeah.
வெரி நைஸ், அற்புதம் சார். அருமையாக நிகழ்ச்சி துவக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப நல்ல கிரேட் மெமரிஸ் அண்ட் ஆல் ஆர் கமிங் பேக். சொல்லுங்க, ஏதாவது கருத்து சொல்றீங்களா இந்த பாடல்? இந்த கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் சம்திங் வெரி ஸ்பெஷல். த கிரேட்டஸ்ட் குரு காரப்படி மணி சார், உங்களுக்கு தெரியும், பிரதங்கிஸ்ட், எமினன்ட் பிரதங்கிஸ்ட். அவர் ஆர்கனைஸ் பண்ண ஒரு கான்செப்ட் இது. அவர் ஆர்கனைஸ் பண்ணி இதுல என்ன பாட சொன்னார். ஸோ ஐ கன்சிடர் இட் ஆஸ் மை பிரிவிலேஜ் லைக் இந்த கான்செப்ட்ல பாடினது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஷுட் தேங்க் ஹிம் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். கண்டிப்பா சார். ஆமா, ஐ பிலாங் டு காரைக்குடி. எனக்கு நேட்டிவ் காரைக்குடி. எங்க அப்பாவும் காரைக்குடி மணிசாரும் ரொம்ப வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வராத வித்வான்களே கிடையாது. எங்க தாத்தா வந்து ஃபேமிலி டாக்டர் ஃபார் அரியக்குடி ராமானுஜயங்கார். பெரிய பெரிய விதமா ஜிஎன்பி எல்லாம் அவர்லாம் வரும்போது, ஜிஎன்பி சார் எல்லாம் காரைக்குடி வரும்போது, அதாவது எங்க அப்பா சின்ன குழந்தையா இருக்கும்போது, நம்ம வீட்டுக்கு தான் வந்து எல்லா வித்வான்களும் தங்குவாங்க. ஸோ மியூசிக்கல் ஆம்பியன்ஸ் சின்ன வயசுல இருந்து. ஸோ இட்ஸ் ஆஃப்டர் ஆல் த ஜெனிடிக்ஸ் ஜீன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஐ ஷுட் தேங்க் மை ஆன்சஸ்டர்ஸ், வாட் எவர் ஐ அம் டுடே, மை பேரண்ட்ஸ், மை ஆன்சஸ்டர்ஸ், எவ்ரிவன். அவங்களால தான் நான் இன்னைக்கு. கண்டிப்பா சார். எப்பவுமே அந்த கடந்து வந்த காட்டாறுகள் பற்றியும் நமக்கு வரும். அதுக்கு நமக்கு உதவி புரிந்த மக்கள், மென்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ கோச்சட் அஸ், கைடட் அஸ், எல்லாருக்கும் நம்ம வந்து வணக்கம். ஸோ இனிதாக அப்படி குரு வணக்கத்தில், இறை வணக்கம், குரு வணக்கம் அப்படி தாண்டி கர்நாடிக் வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்லோலி வில் கெட் இன் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, சரியா? தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகளும், தெலுங்கு, ரைட், அப்புறம் ஹிந்தி, அதர் ஜானர்ஸும் பாடியிருக்கீங்க. சரி, ஸோ முதல்ல வந்து இந்த பிரபலங்களோட நீங்கள் எடுத்த படங்கள் இருக்கு, அதை நம்ம போடலாம். அதில் டாக்டர் பாலமலி கிருஷ்ணா அவர்களும் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம பாலமலி கிருஷ்ணா அவர்கள் சொன்னோடனே மனோகர் எங்க மாமா அவரும் கேட்டிருந்தாரு, ஒரு பாடல் உங்களை சிறப்பாக பாட சொல்ல மாதிரி கேட்டிருந்தாரு. என்ன தங்கரதம் வந்தது அந்த பாடல் கேட்டு அவரு நீங்க பாடியதை அவர் அனுப்பிச்சு சொன்னார், ரொம்ப நாள் அருமையா இருக்கும் அப்படின்னு. முதல்ல இந்த கிளிப்ஸை நம்ம பார்க்கலாம். நேர்களே, நெஞ்சங்களே, இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. இதோ உங்களுக்கு முன்னால் இந்த பிக்சர்ஸ். இதை பத்தி எப்போ கருத்து சொல்லுமோ நீங்க சொல்லுங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள், டாக்டர் பாலமலி கிருஷ்ணா, எனக்கு பிடித்த மணிஜராம் அம்மா, we are going to talk about this also, உங்களோட கான்சர்ட் இன் ஜெர்மனி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு அப்சசிவ் ஃபேன் ஆஃப் பாலமல்லி சார். ஏன்னா அவரோட ஹி வாஸ் எ லாஸ்ட் லிவிங் லெஜண்ட். சமீப காலத்துல அவர் எனக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. என்ன சான்ஸ்னா, என்னோட ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு அவர் வீட்டுல போய் அவரோட லாஸ்ட் ஃபியூ டேஸ், அவர் கலமரத்துக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி போய் அவரோட கீர்த்தனைகளை அவருக்கு நடி பாடி காமிச்சேன். அண்ட் காட் இஸ் பிளெஸிங்ஸ் ரொம்ப ஹோல் ஹார்ட் அப்ரிஷியேட் பண்ணார். அதை விட எனக்கு சொன்னார், ரொம்ப மனசார சொல்றேன், ரொம்ப நன்னா இருந்தது, ரொம்ப நன்னா பாடின, நன்னா வருவேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணேன். அந்த மாதிரி அதை வந்து என்னோட வாழ்நாளில் ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன் சார். இன்னொன்னு, எனக்கு சின்ன வயசுலேருந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் சிங்கிங், அவரோட அந்த விசார்ட்லி, அந்த ஸ்காலர்லி திங்கிங், மியூசிக்கல் விசார்ட்லி அவர், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அவரோட வாய்ஸ் கல்ச்சரும் அமேசிங். சி, இந்த வாய்ஸ் கல்ச்சர்லாம் அவரோட இம்பை பண்ணி பாடுற அளவுக்கு எனக்கு தகுதிப்படுத்தினது என்னுடைய குருநாதர் ப்ரொஃபஸர் எஸ் ராஜா. அதுக்கு தான் சொல்றேன் திருப்பி. ஸ்ட்ரெயிட் நோட் சொன்னார் இல்லையா, நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, ஸ்ட்ரெயிட் நோட்ஸ் ஆன் டாட் நீங்க ஹிட் பண்ணி பாடணும். அந்த கமக்கம் இல்லாம, அன்னெசரி கமக்காசு இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஹிட் பண்ணி பாடினா யுவர் வாய்ஸ் கல்ச்சர் வில் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும், குரல் வளம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏன்னா இப்ப வரக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எங்க வீட்லயும் பாடகர்கள் இருக்காங்க. நான் என்ன இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் சாங் பாடுறேன். தேவகானமா என் கலைக்காத திருநாடு சமமாகுமா, என் கலைக்காத திருநாடு சமமாகுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இந்த
ஒரு நாள் போதுமா குழலென்றும். இங்கதான் வாய்ஸ் கல்ச்சர் சொல்றேன். இப்ப நம்ம வாய மூடி பாடும்போது கூட அந்த குரல் வளம் வந்து அந்த டோனல் குவாலிட்டி வரணும் வெளியில. குழலன் வருமா குழலன் அந்த கணம் வந்து உண்மையில பாடும்போது வரணும். குழலென்றும் அந்த வாய்ஸ் கல்ச்சர் சொல்ல வரேன். பாலமுரளி சார் பத்தி சொல்லும் போது எக்ஸ்ட்ராடினரி வாய்ஸ் கல்ச்சர். அவரோட வாய்ஸ் கல்ச்சர் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்லி தெரியணும் இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என்னோட நான் அப்சர்வ் பண்ண என்னுடைய கருத்துக்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன மைக் கொடுத்தாலும் சாதாரண மைக் கொடுத்தா கூட அவரோட வாய்ஸ் கல்ச்சர் அப்படியே இருக்கும் சார். அது ஒரு தனி கிஃப்ட். அது வந்து அவருக்கு பிறவிலே அது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அது இல்லாம அது ஒரு அமைப்பு, அது ஒரு ஞானம் வேணும் சார். இப்ப எஸ்பிபி சார் அஸ் அ பிளேபேக் சிங்கர், எஸ்பிபி சார் வந்து ஒரு லெஜண்ட். ஒரு சிங்கர்னா எப்படி இருக்கணும்னு அவர்கிட்ட கத்துக்கணும். அது அவருக்கு இயற்கை அமைஞ்சது பிளஸ் அந்த இயற்கை ஞானம்னு ஒன்று சொல்லுவோம் பாத்தீங்களா. அதாவது எந்த தருணத்திலையும் எந்த பாட்டு கொடுத்தாலும் எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் பாடிடுவார். அது நான் திருப்பி நான் சொல்றேன், இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவரோட ரெக்கார்டிங்ஸ் தான் நான் நேர்லேயே பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ரெண்டு மூணு ரெக்கார்டிங்ஸ். என்ன ஒரு லெஜண்ட், வேர்ட்ஸே கிடையாது, அவ்வளவுதான் சொல்லணும். ஸோ என்னோட இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்து இம்பை பண்ணி நம்ம அதை உள் வாங்கிக்கிட்டு முடிஞ்ச மட்டும் நமக்கு ஒரு ஸ்டைல உண்டு பண்ணிட்டு பாடணும். இதை பாடுறது தான் இந்த கர்நாடக சங்கீத அடிப்படை, இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாய்ஸ் கல்ச்சர் இப்ப நம்ம நினைச்ச நேரத்தில் இப்படி சங்கதி வருது பாத்தீங்களா, அது வந்து சாதாரணமா ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்துடாது. உழைக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும் சார், அர்ப்பணிப்பு இருக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இதுக்கு ரொம்ப ரிகரஸா ஒரு நாள் எனக்கு ஒரு 4 மணி நேரம் கர்நாடக சங்கீதம் பிராக்டிஸ் பண்ணலன்னா அந்த டே எனக்கு முடியாது. 3 to 4 hours பண்ணும். ஏன்னா அவ்வளவு கடல் சார், அது கடல். கர்நாடக சங்கீதம் மாதிரி நான் சொல்றேன் பாருங்க, எல்லா சங்கீதமும் உன்னதம் தான், எதுவுமே எதுக்கும் வந்து குறைஞ்சது இல்லை. பட் என்னுடைய தாழ்மையான கருத்து, கர்நாடக சங்கீதம் வந்து ஒரு பொக்கிஷன் சார். நம்ம இந்தியாவுக்கு, சவுத் இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இத வெள்ளக்காரங்க நம்ம கர்நாடக சங்கீதத்தை அவ்வளவு மதிக்கிறாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜெர்மனில போய் இப்ப ரீசெண்டா வந்து நான் அங்க இருக்கிற சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவோட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். எவ்வளவு சின்சியரா அவங்க ஓபன் மைண்ட்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. 3 pieces எடுத்துட்டேன், கர்நாடக சங்கீத கீர்த்தனைகள் 3 எடுத்து அதை பாடி அதுக்கு உண்டான ஸ்கோர்ஸ் எழுதி இங்க அனுப்பிச்சிட்டேன் அவங்களுக்கு, மியூசிஷியன்ஸ். சரி, அவங்க அந்த நோட்ஸ் ரொம்ப கஷ்டம் நம்ம கர்நாடிக் மியூசிக், ஏன்னா அதுல வந்து நிறைய அசைவுகள் இருக்கும். அவங்களுக்கு ஸ்ட்ரைட் நோட்ஸ் இல்லையா, எல்லாமே மேஜர் வாங்க, மேஜர்ங்கிறது சக்கராபரணம், சக்கராபரண ராகத்தை தான் மேஜர் பாங்க. அவங்களுக்கு எல்லா டிஸ்டன்ஸ் சாங்ஸுமே இன்வேரியபிளி சக்கராபரண ராகத்துல தான். பட் இப்ப நம்ம கர்நாடிக் மியூசிக் அடாப்ட் பண்ணி அவங்க வாசிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து ரொம்ப சின்சியரா பிராக்டிஸ் பண்ணி வாசிச்சாங்க சார். அன்பிலீவபிளி தேவர் அமேசிங். அவங்களோட டெடிகேஷன் அது வெரி நைஸ். See, their willingness to learn, their willingness to learn new things. And one Angelica, or musician, she's a German musician. சரி, அவங்க வந்து என்கிட்ட நாராயண் இது என்ன ராகம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. How do you define a raga அப்படின்னு எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாம். அப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை ரொம்ப ஹாப்பியா கேட்டுக்கிறாங்க, எக்ஸைட்டடா கேட்டு உள்வாங்கிக்கிறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதுல 3 pieces பண்ணேன். அந்த 3 pieces முதல்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், அதை கேட்டு வி பெர்ஃபார்ம் லைவ் அண்ட் பின் ட்ராப் சைலன்ஸ். வந்தவங்க எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸஸ் வேர் ஜெர்மன்ஸ், 75-80% ஜெர்மன்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப பர்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணி அண்ட் பர்சன்லி தே கேம் அண்ட் விஷ் மீ, என்ன விஷ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ஐ ஷுட் கன்சிடர் பியூர் காட் பிளெஸிங், காட்ஸ் பிளெஸிங்ஸ் தான் நான் சொல்வேன்.
That's very true, very true. Sir, அதே மாதிரி நீங்க பாலு சார் பத்தி சொன்னீங்க. In fact, at this time, we wish him for a speedy recovery. And also, all the, என்ன சொல்றது, அதாவது இந்த COVID-19 இம்பாக்ட் ஆயிருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து பாலமுரளி சார் பாடின ஒரு சாங் கேட்டிருந்தார், தங்கரதம் வந்தது. அவருக்காக ஒரு ரெண்டு லைன் பாடிடுறேன். கண்டிப்பா பாடுங்க பாடுங்க. பட் we just wanted to just use that. இது முடிச்சிட்டு வரேன். நான் எஸ்பிபி சார் பத்தி பேச நிறைய இருக்கு சொல்றேன். தங்கரதம் வந்தது தங்கரதம் வந்தது விதியிலே ஒரு தளிர் மேனி வந்தது தேனியிலே தங்கரதம் வந்தது விதியிலே உங்களுக்கு பாராட்டு மழைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆர்டிஸ்ட் லைக் யூ ஆர் வெரி ரேர் ஸ்பிளெண்டட் சிங்கிங் அப்படின்னு எழுதியிருக்காங்க நிறைய. Thank you Rajamani sir. ஆமா, குட் சாங்ஸ், கிரேட் சாங் செலக்ஷன் அப்படின்னு. வெரி நைஸ். Thank you. Thanks for sharing your Germany experience. அதுல ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்ன மூணுத்துல ஏதாவது ஒரு இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சொல்ற மாதிரி? அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த தங்கரதம் சொல்லும் போது கிரியேட்டர் பத்தி எப்பவுமே நம்ம சொல்லியாகும். ஒவ்வொரு சாங் கிரியேட் பண்ணவளை பத்தி நம்ம சொல்லணும். மியூசிக் டைரக்டர் சரி, தி கிரேட்டஸ்ட் எம்எஸ் சுசனாத் சார். ஓகே, மன்னர்னா அவர் தான் மன்னர். என்ன ஒரு கம்போசிஷன்! அவங்க எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் தான் நான் சொல்றேன். கண்டிப்பா எம்எஸ் சுசனாத் சார் என்னென்ன சாங்ஸ் பண்ணியிருக்காரு சார், என்னென்ன கேவி மகாதேவன் சார், ஜி ராமநாதையர், இவங்கெல்லாம் போட்ட ஒரு ரூட் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கோம். இவங்களை பத்தி நம்ம சொல்லியே ஆனோம் சார், இம்மார்டல். இவங்கெல்லாம் வந்து காலத்தால் காலம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு பெரிய இசை மேதைகள். எம்எஸ் சுசனாத் சார், ராமூர்த்தி சார் தொடாத டியூன்ஸே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே கர்நாடக சங்கீத அடிப்படையில பாடல்கள்லாம் அமைஞ்சது. அதை பாடுறதுக்கும் சவாலான பெரிய பெரிய இசை மேதைகள் இருந்தாங்க. டிஎம்எஸ் ஐயா, பாலமுரளி சார், பி சுசிலாமா, எஸ் ஜானகி அம்மா, இவங்களெல்லாம் பார்த்தாலே ஒரு தெய்வமா நான் கண்டு. அவங்களெல்லாம் நான் சரஸ்வதி மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா எப்பேற்பட்ட பாடல்கள். இப்பவாது உங்களுக்கு டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் ஒரே டேக்ல ஒரு ஃப்ளோல ஃபுல்லா ஆர்கெஸ்ட்ராவோட லைவா பிராக்டிஸ் பண்ணி பாடி பாடணும். கேட்டுப்பட்டு எங்கேயாவது ஒரு சின்ன தப்புனாலும் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப காம்ப்ரமைஸே கிடையாது சார். ஒரு மியூசிக் டைரக்டர் உட்காந்தாங்கன்னா நோ காம்ப்ரமைஸ், இதுனா இப்படிதான் நீ பாடி ஆகணும். இந்த சங்கதி ஒரு சங்கதியில ஒரு அட்டன் கூட விடாம நீ பாடணும்னு ஒரு சவால். அப்ப அதுவே வந்து பாடகர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சுதான். லைவ்ல பாடும்போது வராத சங்கதிகள்லாம், அதாவது இட்ஸ் சம்திங் பியாண்ட் இமேஜினேஷன் சொல்லணும். இம்ப்ரவைசேஷன் சில பாடல்கள்லாம் இந்த தமிழுக்கு அமுதுன்ற பேர்லாம் இப்ப ரீசெண்டா என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களுக்கு டீச் பண்ணேன். அது டீச் பண்றதுக்கு முன்னாடி நான் கத்துக்கிறதுக்கு நான் பட்ட பாடம் எனக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஓகே, அவ்வளவு நியூஆன்சஸ், அவ்வளவு சின்ன சின்ன பொடி சங்கதிகள். எதுக்கு சொல்ல வரேன், கர்நாடக சங்கீதம் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமான ஒரு ஆர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஈக்குவலா பிளேபேக் சிங்கிங் ஒரு தனி ஆர்ட். அது சாதாரண விஷயம் கிடையாது. நான் உணர்ந்தது, நான் உணர்ந்தது ஒவ்வொரு பாட்டும் ஒரு சவால் சார். கீர்த்தனைகள் நம்ம மனோதர்மத்துல பாடுறோம், அதுவும் ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இப்ப பாடுற கீர்த்தனையே நம்ம கைக்குள்ள இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த சங்கதி வேணா பாடலாம், அந்த சங்கதி வேண்டாம் அப்படி எடுத்துடலாம். பட் சினிமா சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாடுற ஒவ்வொரு பாட்டும் பாங்கெடுத்து போய் சேரணும். கண்டிப்பா அதுக்கேத்த மாதிரி எளிமைப்படுத்தி நம்ம மனசுல உருவப்படுத்திக்கணும். என்ன கேரக்டருக்கு பாடுறோம், முதல்ல சொன்ன மாதிரி என்ன பாவத்துல பாடுறோம், வார்த்தைகளை உள்வாங்கிக்கணும். இதெல்லாம் வந்து இது இந்த விஷயத்துல இசையமைப்பாளர் பரத்வாஜ் சார், அவர் எனக்கு இன்னொரு குருன்னு நான் சொன்னேன். அவர் தான் வந்து எனக்கு வந்து நாராயணன் எக்ஸ்பிரஷன்னா என்ன, பாவம்னா என்ன, சினிமா சங்கீதம்னா என்னன்னு எனக்கு அழகா சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இண்டஸ்ட்ரியில அவர் ஒரு பெரிய ஆசை. என்னோட ஃப்ரெண்ட் பிலாசபர் கைட் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட தான் கேட்பேன் நான். ஸோ அவர் முதல்ல சொல்லுவார், நீங்க முதல்ல ரெக்கார்டிங் தேட்டர்ல நுழைஞ்ச உடனே லிரிக்ஸை பாருங்க, என்ன வார்த்தைகள், அதை உள் வாங்கிக்கங்க. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
டிஎம்எஸ் ஐயாவோட கிரேட்னஸ் நான் சொல்றேன். கம்யூனிகேட்டிவ் சிங்கிங், கம்யூனிகேட்டிவ் சிங்கிங்னா இப்ப வந்து இப்ப முருகரை பத்தி அவர் பாடுறாரு, இப்ப முருகரே நேர்ல நிக்கிற மாதிரி அவர் வந்து உணர்ந்து பாடுவார், அதுதான் டிஎம்எஸ் ஐயாவோட சக்சஸ். கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மறவி நீ, கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மறவி, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருள்வரை தேடிடும் கருணையின் கடலே. கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மறவி, உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. அவரோட அந்த உச்சரிப்பு அதான் முக்கியம் சார். தமிழ் தமிழ் அப்படி இருக்கும் சார், ஒவ்வொரு அக்ஷரமும் அப்படி ஸ்பட்டிக்க மாதிரி கிளீனா இருக்கும். இந்த லகர 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 எல்லாத்தையும் வந்து தகராறு இல்லாம அருமையா இருக்கும் சார். தமிழுக்கு அழகு, ஆமா அழகு அழகு. அதே மாதிரி இன்னொரு வர அருமையான படம் சிந்து பேரவி ராகத்துல எம்எஸ்வி ஐயா கம்போஸ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இதை யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் புயல் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. எக்ஸ்பிரஷன் பாருங்க சார், இப்படி பாடலாம். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இதை யார் பாடும் இது பாட்டு கிடையாது. இன்வால்மெண்ட், ஆமா யுவர் செல்ஃப் லைக் மனமே சங்கதி, சங்கதியோட சங்கதியும் சங்கதியே தெரியாது, அந்த பாட்டோட சிச்சுவேஷனோட டிராவல் ஆகும். மனமென்னும் தேரேறி வருவாழம்மா, காற்றோடு காற்றாக கலைந்தாழம்மா. சார் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அவரை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறீங்க சார். முன்னாடி டிஎம்எஸ் ஐயா வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவரை எப்படி அவரை வந்து நடிக்கச்சேவே வந்து அவர் பாடுற மாதிரியே இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி டிஎம்எஸ்ஸும் கொடுத்துருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம இயக்குநர்கள் இசை இயக்குநர்கள் மெல்லிசை மன்னர்கள் என்ன என்ன சொல்றோம், நீங்க சொன்ன உடனே இன்னொன்று ஞாபகம் வருது அப்படின்னா, பாமரர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று சொல்லும் பொழுது எனக்கு நினைவு வருகிறது என்னன்னா, பாபநாசம் சிவனையா அவர்களும் நம்ம தியாகராஜ பாகவதர் காலத்துல வந்து பட்டி தொட்டிகள் எல்லாம் சென்று பரவக்கூடிய வகையில வந்து மன்மதில்லையை வென்றோ அதெல்லாமே எல்லாரும் பாட வச்சாங்க. அதுக்கு ரிக்ஷாக்காரர்கள் அதாவது இழுப்பவர்கள் அந்த தொழிலாளிகள் அவர்களுக்கும் சென்று சேர வேண்டும், அதுதான் அந்த ஒரு பாடல் மாதிரி. வெரி நைஸ் சார், வண்டர்ஃபுல். ஐ அம் ஸ்பீச்லெஸ் ரைட் நவ் அண்ட் பீப்பிள் ஆர் என்ஜாயிங் தி ஷோ. ஃபண்டாஸ்டிக். ஐ அம் ஆல்சோ ஹேப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இசை ரசிகர்களோட என்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா வெரி நைஸ், தட்ஸ் குட் சார். யூ ஆர் மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் just let's keep going. I don't want to interrupt you, but you know, but we have, this is a show, is a flow. Okay, so ipo nama vandu ipo adhe madri isai nani ilayaraja avargala pathiyum neenga rendu vaarthai solungal, appo vandu nama then we'll I have got a clip for playing your balu sar avargala pathi nama pesanum, adu rendu aduthu vara rendu segment solringa. Seri, okay, kandipa kandipa. Seri, ilayaraja sar pathi solradhu na enna solradhu unga ellarkum theriyum, irundhalum enoda experiences na share panikiren. அவங்களெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நான் எங்கேயோ இருக்கேன், அவங்களாம் எங்கேயோ. அவ்வளவு சாதனை பண்ணி அவ்வளவு, அதாவது எம்எஸ்வி சார் ஒரு அங்கம்னா, நம்ம இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில எம்எஸ்வி சார் ஒரு அங்கம்னா, ராஜா சாரும் இளையராஜா சாரும் ஒரு தனி அங்கம். கொடி கட்டி பறந்துருக்காங்க, என்ன ஒரு கம்போசிஷன்ஸ், வந்தது வராதுமான மெலடிஸ், 70s 80s அப்படியே ஒரு டிரான்சிஷன். இந்த எம்எஸ்வி ஐயா பீரியட்ல இருந்து அப்படியே ஒரு டிரான்சிஷன், வேற ஃபார்ம் ஆஃப் மியூசிக், ஃபோக்கை வசனை கலந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ராஜா சார் அமேசிங். எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவரோடய ஒரு படத்துல ஒரு தெலுங்கு ஃபிலிம்ல சாங்ல ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ரொம்ப அனுபவம், ஒரு அருமையான அனுபவம்.
ரொம்ப பயந்துதான் போனேன் அந்த ரெக்கார்டிங்லாம். ஏன்னா பெரிய பெரிய மேதைகள் இல்லையா, அவங்க முன்னாடி போய் நம்ம நிற்கணும்னா என்ன இருந்தாலும் ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். பட் அவங்க ஒர்க் பண்ணதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். என்ன ஒரு அசாத்தியமான ஒரு உழைப்பு சார், அர்ப்பணிப்பு சார். 30 வருஷம் 4 மணி நேரம் தான் தூங்கிப்பார், மற்ற நேரம் எல்லாம் இசையோட ஒரு பயணம் பண்ணியிருக்காருன்னா. அப்ப வந்தது வராதமான கம்போசிஷன்ஸ், அவரோட ஸ்கோர், அவர் கையெழுத்து நான் கண் கூட பாத்திருக்கேன் ஸ்டுடியோஸ்ல. பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் கையெழுத்து, ஒரு அடிச்சல் திருத்தல் இருக்காது. அவர் ஸ்கோர் அந்த அதாவது ஸ்கோர்னு சொல்லுவோம் வெஸ்டர்ன்ல வந்து ஸ்கோர், அதாவது மியூசிக் லாங்குவேஜ்ல கொடுக்கணும் மியூசிஷியன்ஸுக்குலாம், அவர் கொடுத்தா தான் அவங்க வாசிக்க முடியும் அந்த ஸ்கோரை. அவர் வந்து ஒரு ஆர்ஆர் ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபிலிம்ல, அதை என்ன பண்ணுவார், முதல்ல ரீல் அப்படி ஓட விட்டுருவார், சைலண்ட் ரீல்ஸ் ஓடிருக்கும். இப்படி கண் அங்க பார்க்க இங்க எழுதிட்டு இருப்பார், கண் அங்க பார்க்க இங்க எழுதிட்டு இருப்பார் சார். ஸ்பான்டேனிட்டி, ஸ்பான்டேனியஸா போயிட்டு இருக்கும். அந்த எழுத்து பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும், மணிமணியா இருக்கும் சார், பிரசிஷன். என்ன ஒரு ஷார்ப் தாட், இதுனா இப்படிதான். 1000 வயலின் இருந்தாலும் ஒவ்வொரு வயலினோட சவுண்ட் அவருக்கு தனியா கேட்டிருக்காரு. அண்ட் மெமரி, அசாத்திய மெமரி சார், ஞாபக சக்தி இருக்கு பாருங்க. அவர் சொல்லி கொடுத்த சங்கதிய ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பாடகர் பாட விட்டால நான் சொன்ன சங்கதி இங்க வரலே பாரு. காம்ப்ரமைஸே கிடையாது, நோ காம்ப்ரமைஸ். அவர் நினைச்சது அப்படியே பர்ஃபெக்ட், அதனால்தான் கொடி கட்டி பறந்தாரு. ஸ்பீச்லெஸ் சார், ரொம்ப நல்லா அருமையாக சொன்னீங்க. சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் வந்து யூ காட் அ மெசேஜ் அண்ட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் யூஆர் ஷேரிங். சரி சார், இப்போ நாம் வந்து நீங்கள் இந்த ஹயாத் ரீஜென்சியாவை மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க நீங்கள் அங்கே பாடின அந்த கிளிப் இருக்கு அதை போடலாமா? சாரியை நம்ம பேசலாம், மக்களே பார்த்துக்கிறேங்க. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கொண்டே இருக்கிறார், நம்ம வந்து அவரை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்னும் நிறைய மணி சர்மா, அப்புறம் நம்ம துப்பாக்கி பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து அடுத்த செக்மெண்ட்டாக அவரோட மினியேச்சர்ஸ், கேரிகேச்சர்ஸ், அப்புறம் வந்து டிவி சீரியல் பற்றி, அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அவருக்கு. அப்புறம் இயக்குனர் சீக்கிரம் பாலச்சந்தர் சார் அவரோடையும் பேச போகிறோம், ஏன்னா ஹீ இன்ட்ரடியூஸ்ட் ஹிம் ஆஸ் வெல். ஸோ வெயிட், அ லாட் ஆஃப் திங்ஸ் தேர், வி வில் ஜஸ்ட் கெட் டு இட் ஆஸ் வி குட். ஓகே, இன்னொரு விஷயம், இப்போ பாலு சாரை பற்றி சொல்லும் போது கண்டிப்பாக ராஜா சார் அங்கேயும் வந்துருவார், ஏன்னா அவரோட கம்போசிஷன் தான் நான் பாடியிருக்கேன் இந்த ஹயாத் ரீஜென்சியில் அந்த கான்சர்ட்ல. அப்படியா, கண்டிப்பா கேட்கலாமா? அது எல்லாருக்கும் மக்களே இணைந்திருங்கள். பிளீஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் அவர் தமிழ் ஆடியோ புக்ஸ் யூடியூப் சேனல், பிளீஸ் டூ தட். தன்னை மறந்து மண்ணில் விழுந்த இளமை மலரின் மீது தன்னை எழுந்தது தேவ சுதத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை புதிந்தது மண்ணில் இளமை Fantastic, Fantastic sir. Thank you. Very nice, very nice. SPV sir, பத்தி சொல்லும்போது சொல்லிட்டே போலாம். அப்புறம் ஒரு லெஜெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் லெஜெண்ட்ஸ், முகமது ரவி சார், கிஷோர் சார், ஹேமஸ் ஐயா, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு லெஜெண்ட் சார். கொடி கட்டி பறந்துறேன் ஜெயசுதாஸ் சார், எஸ்பிபி சார், இல்ல அவரோட டோனல் குவாலிட்டிக்கே நான் இப்ப சொல்றேன். அது ஒரு வாய்ஸ் கல்ச்சர் பத்தி பேசணும் இல்லையா,
அதுக்கு சொல்ல வரேன். இப்ப அவர் சில பாடல்கள் இருந்த வர நலம் வாழ என் நாடு என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளத்தன்கள் உன் மீது பாடும் நலம் வாழ என் நாளும் என் வாழ்த்துக்கள் இது ஒரு பியூட்டிஃபுல் சாங் நிறைய இருக்கு கேட்டீங்களா கூடலில் கண்டிப்பா நிறைய அவரோட சாங்ஸ் சொல்லிட்டே போலாம். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரந்தானோ கற்பனை செய்தான் கம்பன் அருமை அருமை அற்புதமானந்தம் சார். ரொம்ப கேக்க கேக்க திவிட்டாத இன்பமா இருக்கு. அதாவது இப்ப தேனில் ஊறிய பலாச்சுளை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப நம்ம வந்து ரஹ்மான் சார் அவர்களுக்கு அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம துப்பாக்கிய பத்தி பேசிடுவோம் கண்டிப்பாக. சோ சொல்லுங்க, அந்த ஒரு எப்படி அந்த அந்த சாங் பத்தி பேசுவோம். ஐ டோன்ட் ஹேவ் தி கிளிப் பட் யூ ஆர் கோயிங் டு சிங் இட். சொல்லுங்க. ஷூர் ஷூர். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், நான் ஒர்க் பண்ற எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையுமே நான் ஒரு குருவா தான் கன்சிடர் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் மியூசிக் டைரக்டர் வச்சுதான், அதுக்கப்புறம் நாங்க சிங்கர்ஸ். நாங்களாம் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர் அப்படிதான் சொல்லுவேன், என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு இமேஜின் பண்ணி உன்னை பெர்சீவ் பண்ணி நமக்கு அவங்க இன்வைட் பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவங்க குரு தானே நமக்கு. ரெக்கார்டிங்ஸ் அப்ப இப்படி ஏத்தணும் இப்படி இறக்கணும் இந்த. அதனால ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்கிட்டையும் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய கத்துருக்கேன். பரத்வார் சார் ஆகட்டும், நான் சொன்ன மாதிரி பரத்வார் சார், மணிஷர்மா சார், தெலுங்குல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் மெலடிஸ், அவ தமிழ்லயும் நிறைய மெலடிஸ் எல்லாம் பண்ணார் மணிஷ்மா சார். அப்புறம் ஹாரிஸ் சார், அஃப்கோர்ஸ் ரேமான் சார், இவங்க கிட்ட எல்லாம் எஸ் ஏ ராஜ்குமார் சார், இவங்க கிட்ட எல்லாம் நான் ஒர்க் பண்ற கூட. யுவன் ஜஸ்டின் பிரபாகர் இப்ப ரீசெண்டா பண்ண நல்லா பண்ணிட்டு இருக்காரு நிறைய படங்கள். ஜஸ்டின் பிரபாகர் இப்ப ட்ரெண்டி சாங்ஸ் எல்லாம் அவர்கிட்டயும் நிறைய ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. ஸோ எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு பிளெஸிங் நான் என்ன நினைக்கிறேன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. அப்படி ஒரு சாங் தான் இந்த துப்பாக்கி நீங்க சொன்ன பாட். ஓகே, குட்டி புலி கூட்டம், அதுல துப்பாக்கியில விஜயோட இன்ட்ரோடக்ஷன் சாங் வரும் இல்லையா, குட்டி புலி கூட்டம் விட்டு வெளியட்டம் பல்லே பல்லே பாட்டு போட்டோம், அது ஹரிகரன் சார் பாடியிருக்காரு. இதுல நான் சொன்னேன் ஹரி சார்கிட்ட, சார் கொஞ்சம் என்னோட வாய்ஸை ஈக்யூ பண்ணி பாடி காமிக்கிறேன் சார், எப்படி அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு, இந்த ஹைஸ்ங்கிறது இந்த ஷார்ப்னஸ் அதுல கொஞ்சம் மிக்ஸ் எடுத்துட்டு வந்து ரெண்டுத்தையும் கலந்தோம்னா அந்த ஃபோக் சிங்கர்ஸோட ஃபீல் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் அனுபவத்துல வரதுதான், சொல்லி கொடுத்து வராது, அந்த ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் பாட்டு பாடுமோ நமக்கே வருதுதான். இதுல அவர் சொன்னார் ஒரு பஞ்சாபி ஃபோக் சிங்கர் பாடின மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேணும் எனக்கு. அப்ப அந்த பிலிமோட மியூசிக் பிலிமோட டைரக்டர் முருகதாஸ் உட்காந்துருக்காரு கன்சோல் ரூம்ல, ஹாரிஸ் சார் உட்காந்துருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், சார் நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு உடனே, ஏதாவது பஞ்சாபி லிரிக்ஸ் படிங்க அப்படின்னு. பஞ்சாபி சிங்கர் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க ஹர்ஷதீப், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்ன சில லிரிக்ஸை எழுதிட்டு நம்ம பாட சொன்னாரு. நான் நீங்களே ஒரு சும்மா இமேஜின் பண்ணி பாடுங்க அப்படின்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹை பிச்சது. இப்போ நான் எக்ஸாக்ட் பிச்சில் பாட முடியாது, கொஞ்சம் கம்மியாக பாடுறேன், வால்யூம் ஜாஸ்தியாக தான் பாடுங்க, ஏன்னா இவ்வளோ த்ரோ இருந்தால் தான் அந்த பஞ்சாபி ஃபீல் வரும். ரப்பு கரேகா
ரேத்தே சஃபல் ஜரூரியே குட்டி புலி குட்டோ வெட்டு வெளியட்டம் வல்லே வல்லே பாட்டு போட்டோ அப்படி வருது. இது முத நாள் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப ஹாரிஸ் சார் சொல்றாரு முருகதாஸ் சார் அப்படியே அந்த ஃபீல பிடிச்சிட்டார்ல அப்படியே கொண்டு வந்துட்டார்ல அப்படின்றாரு. அதுதான் நமக்கு கிடைக்கிற ரிவார்ட் சார். ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ரிவார்ட் இருக்கு பாருங்க. தட் இஸ் சம்திங் அப்சல்யூட்லி அது ஒரு எலேஷன் வச்சுங்களேன். மற்றதெல்லாம் விட்டுருவோம். ஒரு மியூசிக் ஒரு மியூசிஷியன் நம்மளை அப்ரிஷியேட் பண்றதை நான் எப்பவுமே ஸ்பெஷலா கன்சிடர் பண்றேன். இது முடிச்ச உடனே நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாரு, இந்த வாய்ஸ் டிமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாக்டர், சூப்பரா பாண்டிங்க, இதுக்காக நான் பேக்ரவுண்ட்ல பிஜிஎம்ல எக்ஸ்ட்ராவா சில ஸ்பேஸ் வச்சிருக்கேன், அதுல நீங்க ஃபில்அப் பண்ணுங்க இதே டிம்பர்லன்ட்டு ஒரு பாந்தா ஸ்டைல் இந்த பஞ்சாபி ஸ்டைல் நெக்ஸ்ட் டே ஹிருதய அலர்ஜாவன் லாய் சஃபர் ஜரூரி ஏ ரக்கரேகா துடுக் துடுக் ஹைஜமாலோ இப்படி ஒரு ஒரு லூட் ஒன்னு கொடுத்தேன் நான். அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு, பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு. அப்புறம் அந்த துப்பாக்கி ஆடியோ ரிலீஸ் ஆகுது என்கிட்ட சொல்றேன், டாக்டர் முதல்ல உங்க வாய்ஸ் தான் வருது ஓப்பனிங்ல, இந்த சாங் தான் வருது அப்படின்றாரு. ஸோ அது எனக்கே ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது. எனக்கு என்னோட அந்த பெஸ்ட்டுக்கு ஒரு தீனி போட்ட மாதிரின்னு வச்சுங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு அண்ட் எந்த மியூசிஷியனை நான் பண்ணேன்னு யாருமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது எனக்கு இன்னொரு சக்சஸ். என்னோட சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த ரெண்டு நம்ம பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் அவர்கள் பற்றி சொல்லணும். ஏன்னா உங்களை அறிமுகம் படுத்தினார் அப்படின்னு சொன்னீங்க ரைட். அதனால நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப் இருக்கு, ஜஸ்ட் கப்பல் ஆஃப் ஸ்லைட் ரெண்டு இருக்கு, நான் ஜஸ்ட் ப்ளே சொல்லுங்க. ஜஸ்ட் இஸ் எ குயிக் கிளிப் டு என்னுடைய குரு தெய்வம் எல்லாமே அவர்தான். இன்னைக்கு வாட் எவர் ஐ டுடே கேவி சார் கையினால கூட்டுப்படுறேங்கிறத நான் ரொம்ப பெருமை பண்றேன், அதை நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். என்னை மோல்டு பண்ணது அவர் தான், கேவி சார் தான். என்னோட வளர்ச்சியில அவ்வளவு ஆத்மார்த்தமா சந்தோஷப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பொய் படத்துல அவரோட படம் பொய்னு கடைசியா ஒரு படம் பண்ணார், அதுல வந்து வித்யாசாகர் சார் மியூசிக்ல என்ன பாட வச்சார். நேர கூட்டின் போய் வித்யாசாகர் சார்கிட்ட அவர் சொன்ன அந்த ஒரு கமெண்ட் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சி. அவர் சொன்னார், சார் அந்த பையனை யூஸ் பண்ணுங்க சார், எப்படி கொடுத்தாலும் பாடுவாங்க சார், என்ன ஸ்டைல் கொடுத்தாலும். அவ்வளவு பெரிய மேதை, அவர் பார்க்காத ஆர்டிஸ்ட் கிடையாது, பார்க்காத மியூசிஷியன்ஸ் கிடையாது, பார்க்காத டெக்னீஷியன்ஸ் கிடையாது. பட் என்ன அவர் வந்து இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன 5 வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு சார். அப்போ முதல்ல அவரை நான் சந்திச்சது அப்பா ஐ வாஸ் டூயிங் 1986ல அவர் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். அப்போ பாடரியின் படிப்பறிகள் இருக்கு இல்லையா, என்னோட மெடிக்கல் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவரை வீட்டுல போய் பார்த்தப்ப என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் வந்து பண்ண உடனே உடனே என்ன கூப்பிட்டு ஒரு நாள். அப்ப அந்த பீரியட்ல ஜன்னல்னு ஒரு சீரியல் வரும், மின்விபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ், அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஜன்னல், மரபு கவிதைகள், அப்புறம் காசளவு நேசம், பிரேமி, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரயில் ஸ்நேகத்துக்கு அப்புறம் ரயில் ஸ்நேகம் 80s வந்து, இது வந்து 1997 அதுல டைட்டில் சாங்ஸ் நிறைய நான் பாட வச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு பெரிய மேஜர் பிரேக் த்ரூ கிடைச்சது வந்து சஹானான்னு ஒரு சீரியல் பண்ணேன், சிந்து திரவிட கண்டினியூஷன். ஓஜி மந்திரன் சார், ஜேகேபிஆர் நடிச்சிருப்பார், அனுராதா சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க அதுல. எடுத்துருவாப்பா அப்படின்னு அந்த சீரியல் ஃபுல்லா என்ன ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டார் சார். நிறைய தமிழ் பாட்டை நான் எடுத்துட்டு வந்து வெறும் ஸ்ருதியை வச்சுட்டு எந்த விதமான அக்காம்பிளிமெண்ட் இல்லாம ஸ்ருதியை வச்சுட்டு ஸ்டுடியோல பாடி அதை அந்த பையன் அந்த ஜேகேபியோட சன்னா நடிக்கிறான் ஒரு பையன்,
அந்த கேரக்டர் நான் பண்ணேன். அதுல நம்ம இன்னொரு என்னுடைய அருமையான ஒரு ஃப்ரெண்ட், என்னுடைய மென்டர் ராஜேஷ் வைத்யா, வீணன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வீணன் ராஜேஷ் வைத்யா ஃபண்டாஸ்டிக் கம்போசர். அவரை நான் சொல்லி ஆகணும், என்னோட ஒரு மியூசிக் ஸ்டைல் இன்னும் பாலிஷ் ஆனதுக்கு அவர் ஒரு மெயின் காரணம். அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட் பிலாசபர் அண்ட் கைட். அவர் சொல்லணும், அவர் இதுல கம்போஸ் பண்ணார் ஒரு பியூட்டிஃபுல் மெலடி ஒன்று கம்போஸ் பண்ணார். நான் முத்துக்குமார்ல இப்ப சமீபத்துல காலம் ஆனாரு லிரிசிஸ்ட். அவர் எழுதி ஆசை இறக்கி ஆசை இறக்கி உண்மையில் ஆசை கொண்டேன்னு ஒரு பாட்டு, நல்ல கம்போசிஷன், நல்ல மெலடி, இது வந்து பெரிய ஹிட் ஆகி போச்சு அந்த சஹானா சீரியல். பாடி காமிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆசையறக்கி ஆசையறக்கி உன்னில் ஆசை கொண்டே, அமிலம் பாதி அமுதம் பாதி இரண்டாய் உன்னில் கண்டே, நூறு குதிரை வேகம் தாண்டி நெஞ்சம் குதிக்கிறதே, நீயும் அருகில் இருக்கும் போது நேரம் குறைகிறதே, ஆசை அறக்கி ஆசை அறக்கி உன்மேல் ஆசை கொண்டே. இந்த சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங், நல்ல லிரிக்ஸ், பியூட்டிஃபுல்லா. அதுக்கப்புறம் நையாண்டி தர்பார்னு ஒண்ணு, நையாண்டி தர்பார் யூகி சேது சார் பண்ணி, அதுல வந்து என்ன வந்து ஒரு கெஸ்டா போட்டு, செலிபிரிட்டி கெஸ்டா, அவர் தான் இன்சிஸ்ட் பண்ணி போட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்ச ஒரு இது சார் அது, நையாண்டி தர்பார் யூகி சேதோட ஸ்பான்டேனிட்டி அண்ட் காமெடி எல்லாம் இருக்கு. என்ன சொல்ற, என்ன சொல்லுவா, என்ன சொல்லுவா, அது அப்படிதான், அது இது பஞ்சதந்திரத்துல. ஓ இஸ் மேன் ஆஃப் கிளாசிக், வி ஷுட் கெட் ஹிம் ஆன் அவர் ஷோ. கண்டிப்பா யூகி சேது சார், வி நீட் யூ ஆன் அவர் ஷோ, வி ரிக்வெஸ்ட். ஓகே கண்டிப்பா. ஸோ அது நயாண்டி தர்பார் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சீரியல்ஸ்ல அவரோடதுல நிறைய ஒர்க் பண்ணேன், அதில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் தான் பொய் படத்துல எனக்கு பாடக்கூடிய ஒரு பிரேக்கை கொடுத்தாரு. அப்புறம் ஒவ்வொரு தனையும் போகும்போது, என்னப்பா எப்படி இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு ஃபீல்ட் எல்லாம், உனக்கு எப்படி சான்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு, ரொம்ப கன்சர்ன்டா கேட்பார் சார். அவரை ரொம்ப மிஸ் பண்றேன் சார். எனக்கு என்னோட லைஃப்ல ஒரு 70-80% அவர் தான் சார். No words to express my gratitude. அவருக்கு நான் வந்து தேங்க் பண்றதுக்கு வார்த்தைகளே இல்ல, அதான் சொல்லு. கண்டிப்பா சார், தேங்க்யூ. அண்டு இன்ஃபேக்ட் எல்லாரும் இப்போ இன்னொரு விஷயம், நேயர்களே இணைந்தமைக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரு டாக்டர் நாராயணன் ரொம்ப அருமையாக வித் கிரேட் மியூசிக்கல் டேலண்ட் அண்டு கிரேட் வாய்ஸ் அண்ட் பாசிட்டிவிட்டியோட வைப்ஸோட பண்ணிட்டுருக்காரு. இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்கும் இட்ஸ் டிஃப் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் தமிழ் ஆடியோ புக் சேனல். தமிழ் ஆடியோ புக் சேனல் பற்றி சொல்லணுன்னாக்க வேறு சின்ன ஒரு பிளக் கொடுக்குறேன். என்னென்னா, நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய படித்து கேட்கறத 10 ஆண்டுகளுக்கு மேலாக 2009 முதல் முதலாக 2010 பொன்னியின் செல்வனை வந்து முதல் முதலாக வந்து டிஜிட்டைஸ் பண்ண ஒரு சின்ன பெருமை அடியாரம். அது வந்து கடவுள் அனுகிரகத்தில் ஸ்பாட்டிஃபைல நீங்கள் பார்த்தீங்கன்னா 77 hours ஆஃப் பொன்னியின் செல்வன் இஸ் அவைலபிள் தேர் ஃபார் எனி எவ்ரிபடி டு என்ஜாய். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும், அப்புறம் வந்து தமிழ் படிக்க தெரியாதவர்களுக்கும், அப்புறம் நேரமின்மை காரணமாக இருக்கிறவர்களுக்கும் இந்த கொரோனா டயத்தில் வந்து அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது 77 மணி நேரம் போகிறதே தெரியாது. இதை போல பல ஆல்பம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா அப்படின்னு ஸ்பாட்டிஃபைல ஐடி செக் பண்ணுங்க, யூ வில் கெட் இட். நான் அந்த லிங்க்கு நான் போடுறேன், அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஓணம் வருதுனால ஓண சாத்தியாக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்போ நீங்கள் யூ கேன் சி த கண்டென்ட் ஹியர், ஓண சாத்தியா ஸ்பெஷல். இப்போ இங்கே இருக்கிற மக்களுக்காக இது அப்ளிகபிள், இது ஓண சாத்தியா திருப்பதி பீமாஸ் அவர்களோடது. ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸும் இருக்குங்க, யூ கேன் செக் இட் அவுட். சரியா, வெரி நைஸ். இப்போ வந்து வாட் வி வில் டூ ரைட் நவ் இஸ் வி வில் ஜஸ்ட் ஸ்லோலி கெட் இன் டு வாட் யூ கால் த கிரேட் ஏஆர் ரஹ்மான் சார், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் ஆஸ்கர். அவரை நம்ம வந்து கண்டிப்பாக நாம் பேசுவோம். என்ன சார், எப்படி நீங்களே தொடங்கி வைங்க சார். ஃபென்டாஸ்டிக், வி வாண்டட் டு ஜஸ்ட் டூ திஸ் ஒரே செகண்ட், ஐ ஜஸ்ட் டூ திஸ் ஒன் மோர் டைம் ஸோ தட் பீப்புள் கெட் டு சீ திஸ் ரைட். ஆல்ரைட், ரைட்டோ சார். நேயர்களை இணைந்தமைக்க மிக்க நன்றி. இட்ஸ் டிஃப் பெருமையுடன் வழங்கும் இது ஒரு உன்னதமான நிகழ்ச்சி. நம்ம திருவாளர் டாக்டர் நாராயணன் அவர்களுடன் இந்த ஒரு இசை பயணத்தில் நாமும் பங்கு பெற்று நேயர்களுக்காக நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க சார். ரஹ்மான் சாரை பொறுத்த வரைக்கும் I was so fortunate and blessed what not அவரோட அசோசியேட் ஆனது.
ரொம்ப அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துன்றேங்க சார். அதாவது எஃபர்ட்லெஸ்ஸா எப்படி ஒர்க் பண்றது, வித் ஈஸ், அலட்டிக்கவே மாட்டார், அபரிமிதமான பெர்செப்ஷன். ஒவ்வொரு அதான் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா பிகாஸ் தேர் கிரியேட்டர்ஸ், எவ்வளவு கம்போஸ் பண்ணிருக்காங்க எத்தனை. ஸோ என்னோட அசோசியேஷன் வித் ரஹ்மான் சார் வந்து 99ல் ஐ மெட் இம் ஒரு காமன் பிளேஸ்ல மீட் பண்ணி, அப்போ கேசட்ஸ், அப்போ ஒரு புரந்திரதாசன் பாட்டு ஒன்று சும்மா ஸ்ருதியை வச்சுன்னு ஒரு ஸ்டுடியோல போய் வாடகை எடுத்து ஒரு நாள் ஒரு பாட்டை பாடி அனுப்பி ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு கையில் கொடுத்தேன். அப்போ அந்த பீரியட்ல வந்து அப்போ ஒரு செக்யூரிட்டிலாம் நிறைய பேர், அப்போ அவர் அப்புறம் என்னை பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணேன், சார் ஜஸ்ட் இது ஐ எம் டாக்டர் நாராயண் சார், ஐ எம் ஹோமியோபத், I just, I'm trying for playback singing. இதுல வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார் ஸ்டுடியோல. வாட், ஹிந்தி சாங்ஸா அப்படின்னாரு. அவரோட ஸ்டைல்லையே இல்ல சார், இது வந்து ஒரு கர்நாடிக் சாங் அப்படின்னு ஒன்னு ஓகே அப்படின்னு அது கேசட்டை வாங்கிட்டார். அதுல என்னோட அப்பெல்லாம் செல் கிடையாது உங்களுக்கு வந்து, அப்ப இது அது பேர் என்ன, முதல்ல ஒண்ணு இருக்குமே பேஜர், பேஜர் நம்பர்ல கொடுத்துருந்தேன். போகும்போதே அவர் கார்ல கேட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு மெசேஜ் வந்தது, சார் ஆபீஸ்ல இருந்து You have to go to Rajiv Menon studio. கண்டுகொண்டேனுக்கு ஒரு சாங் நீங்க ட்ராக் பாடணும். ராஜீவ் மேனன் சார் ஆபீஸ்க்கு போனேன். போனோடனே அப்ப நீங்க அந்த சாங் கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டை முதல்ல ஃப்ளூ டியூன் வைரமுத்து சார் லிரிக்ஸ் வந்துருது. முதல்ல ராஜீவ் மேனன் சார் ஸ்டுடியோக்கு தான் போனேன். போன உடனே அவர் கூப்பிட்டு இது மாதிரி இதுதான் லிரிக்ஸ் பார்த்துக்கோ, நாளைக்கு நம்ம ரெக்கார்டிங் போகிறோம், யூ ஹவ் டு சிங் த ட்ராக். இந்த டியூனை கேட்டுக்கணும்னே எனக்கு ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து ஃப்ளூட் டியூனை கேட்டு ஐ ஹவ் டு அதை மேட்ச் பண்ணணும் வைரமுத்து சார் லிரிக்ஸுக்கு. ஃப்ளூட் டியூன் வந்து அப்போல்லாம் வந்து அப்போ பிஜிஎம்லாம் வரல, ஏன்னா வெரி ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் த சாங் கம்போசிஷன், இவ்வளோதான் இருந்தது. அதை கேட்டு நெக்ஸ்ட் டே கார்த்தால 6 மணிக்கே போயிட்டேன், 11 o'clock இருக்கணும்னா நான் 6 மணிக்கு ரஹ்மான் சார் ஸ்டுடியோ போயாச்சு பஞ்சதன். போகும்போது அவர் மட்டும் தான் இருக்காரு, ஹாய் அப்படின்னாரு, குட் மார்னிங் சார், கேட்டீங்களா டியூன் அப்படின்னாரு. எஸ் சார் கேட்டேன் சார். ஓகே ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டார். 1 hour ஆச்சு, 2 hours ஆச்சு, 3 hours ஆச்சு, 11 o'clock. அதுக்குள்ளேயே நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன். அப்புறம் ராஜீவ் மேனன் சார் வந்தார். வந்தவுடனே ஓகே லெட்ஸ் கோயிங் இன்சைட் போகலாம் அப்படின்னு உள்ள அவரோட அந்த கன்சோல் ரூம் போனோடனே அப்பதான் என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி கம் அப்படின்னாரு. அந்த டேஸ்லாம் மறக்க முடியாது சார், ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி அவ்வளவு சார்மிங்கா என்ன கம் அப்படின்னு சொல்லி ஸ்மைல், கிரேஸ்ஃபுல் ஸ்மைல் அப்படின்னாரு. ஹோமியோபத் ஓகே ஸோ போங்க அப்படின்னு உடனே போனோடனே அவர் கொடுத்த சில இம்ப்ரூவைசேஷன்ஸ்லாம் அமேசிங் சார். அவரோட மியூசிக்கல் தாட் ப்ராசஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், இது என்ன ஆகும் அப்படின்னா சும்மா அவருக்கு தெரியும், என்கிட்ட கேட்டார் நளினகாந்தி ராகம் சார் அவன் அரவணன் அவனோட பாடுங்கன்னொடனே நான் வந்து சரி அப்படின்னு பாடினேன். சும்மா பாடிக்காமல் பாடின உடனே நீங்க ஒரிஜினல் சாங் கேட்டிருப்பீங்க, வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி, வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்தால் உயிரை உடைப்பாள் ஒருத்தி. இது இல்லையா, இதுல வந்து நான் ஒரு இம்ப்ரூவைசேஷன் அவர் கொடுத்தேன், அது படத்துல ஒரிஜினல் சாங்ல வரல, பட் அவர் சொன்னதை சொல்றேன். இதுல அவர் சொன்னதை அப்படியே எனக்கு பண்றேன், சா சா நிதா நிதா தாசா பத நிதா அதை அப்படியே போட்டுங்க அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல சார், அதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஸ்டுடியோ போறேன் சார், இது வரைக்கும் நான் போனதே இல்லை ஸ்டுடியோக்கு, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ராறேன், பயம், ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்சைட்டி. அப்ப சாதாரண இதை அப்படின்னு சொல்லுவாரு, சாதாரண இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் தான் டக்குன்னு சுரத்தை பாடி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுதாரிச்சுன்னு லைஃப்ல. அப்புறம் அந்த லிரிக்ஸ் வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்தார் உயிரை உடைப்பாள் ஒருத்தி. இந்த சங்கதி வல்ல படத்துல, பட் நான் அந்த ட்ராக்ல பாடினேன். எவ்வளவு டீடைல்ஸ் பாருங்க, வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்தார் உயிரை உடைப்பாள் ஒருத்தி, என் கண் பார்த்ததும் என் கை சேருமோ கை சேராமலே கண்ணீர் சேருமோ,
கண்டு வந்தேன் கண்டு கொண்டே காதல் முகம் கண்டு கொண்டே ஒரு வழியா ட்ராக்க பாடி முடிச்சேன் முடிச்ச உடனே தேங்க்யூ அப்புறம் முடிச்ச உடனே இது ஆச்சு அப்ப சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணார் அவர் ரொம்ப பேச மாட்டார் ஸ்மைல் தான் கம்யூனிகேட்டே பண்ணுவார் வந்துட்டேன் அப்புறம் திடீர்னு படைய பார்க்க நான் கூப்பிட்டு விட்டார் கால் டாக்டர் அப்படின்னார் அவர்கிட்ட தான் சொன்னார் வெல் டாக்டர் அப்படின்பார் கால் இன் அப்படின்னு இன்சார்ஜ் அப்புறம் எனக்கு அப்ப பேஜர்ல தான் மெசேஜ் படையப்பால ஆர்ஆர் ப்ரீ ரெக்கார்டிங் அதுலதான் என்ட்ரி எனக்கு திருப்பி அதுலேருந்து இன்னி வரைக்கும் அப்படின் ஒர்க்கிங் இருக்கிறான் சார் ஓகே கண்மணி வரைக்கும் நான் பாடிருக்கேன் சில நீங்க பார்த்த இம்மார்டல் பிலிம்ஸ் லகான் அதுல எல்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் லகான்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் அதெல்லாம் திருவிழா முறை நடக்கும் சார் அந்த பீரியட்ல திருவிழா தான் ஐ குட் விஷுவலைஸ் ஐ குட் என்ஜாய் த எக்ஸ்பீரியன்சஸ் அதெல்லாம் வந்து டிஸ்கிரைபே பண்ண முடியாத வார்த்தைகள் அவர் ரீ ரெக்கார்டிங் பண்றது புக்கார்னு ஒரு படத்துல அவர் ரீ ரெக்கார்டிங் பண்றது அப்பெல்லாம் வந்து மீடியா ஆர்டிஸ்ட்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கும் அந்த ஸ்டுடியோல எல்லாம் அப்படியே லைவ் போயிட்டு இருக்கும் ஸ்ட்ரிங் செக்ஷன் அப்புறம் ப்ராஸ் செக்ஷன் அதெல்லாம் அப்புறம் கண்டக்டர் எல்லாம் உட்காந்துருப்பா சாரே வருவாங்க வந்து அப்ப வந்து நாங்கெல்லாம் பேக்கப் பாடும்போது நாங்கெல்லாம் கூட சேர்ந்து பாடணும் அப்ப ரீ ரெக்கார்டிங் அப்ப அப்ப சின்ன சின்ன டாக்டர் யூ ட்ரை அப்படின்னு பிரிதீன்னு அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பர்சன்ட்லி என்ன பார்க்கும் போதெல்லாம் ஹலோ டாக்டர் ஹவ் டு யூ டு டாக்டர் அப்படி பாடுவார் என்ன பார்த்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஜாலியா இது பண்ணிப்போம் அப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே வரேன் ஓனா அப்புறம் இப்ப இந்த தமிழ் மண்ணுக்கும் உடல் உயிருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து ஒரு ஷோக்கு முன்னாடி என்னை வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ஸ்டேஜ்ல பிளே பண்ணார் அப்ப அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது should be like some tiger feel varanum abbi ipdhan communicate pannuvar tiger paadra maari avan purinjidan purinjile tamil mannukkum udal uyirukkum abbin onna enak marandu poichu indha dialogue paadi mudichona doctor shivaji maari paadra sir abbinna shivaji maari irukkiya uchirippu abbinar thank you sir avan jaliya pesuvar adha maari adu appra vandu oru thara oru composition la ukkandappa thamarai kavingar irukkaangala avanga ipa lyrics ezhuduvaangala thamarai ama ama அவங்க உட்காந்துருந்தாங்க சார் உட்காந்துருந்தாரு நான் உட்காந்துருந்தேன் உட்காந்த உடனே அவங்க அவங்க எங்கிட்ட கேக்குறாங்க சார் உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு நீங்க வேற டாக்டர் தமிழ் தான் டிஃபனா சாப்பிடுவார் அப்படின்னு அது மாதிரி ரொம்ப ஜாலியா ஒரு பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்க அப்புறம் சில இதெல்லாம் பாடும்போது டேக்ஸ் எல்லாம் நம்ம அன்பிலிவபிளா நல்லா ப்ரெசென்ட் பண்ணிட்டா பியூட்டிஃபுல் அப்படிம்பாரு அந்த பியூட்டிஃபுல்னு சொல்றதுதான் பெரிய ரிவார்டு தேவையில்லாம கம்யூனிகேட் பண்ண மாட்டார் ஒரு இப்ப ரீசெண்டா அந்த வைஸ்ராய் ஹவுஸ்னு ஒரு மூவி ஒரு ஹாலிவுட் மூவிக்கு நான் அப்ப போனேன் போனப்ப அவங்க டைரக்டர் வந்து லண்டன்ல இருந்து இந்தியன் பேஸ்ட் டைரக்டர் அங்க லண்டன்ல இருக்காங்க அவங்க வந்திருந்தப்ப அந்த சவுண்ட் இன்ஜினியர் கூட என்ன டாக்டர் ஜி சார் உங்களை பயங்கரமா ஆகோ ஓகோ பில்டப் கொடுக்குறான்னு என்ன பா நெகட்டிவா பாசிட்டிவா இல்லைங்க பாசிட்டிவா அப்படின்னு உள்ள போனோடனே ஹீ இஸ் டாக்டர் நாராயண் அப்படின்னு போனோடனே ஓ ஐ தாட் டாக்டர் மஸ்ட் பி ரொம்ப ஏஜ்டு பர்சன் பட் திஸ் கை லுக்ஸ் வெரி யங் அப்படின்னு அந்த லேடி சொன்னவொடனே அவங்க சொன்னவொடனே கூப்பிட்டு எக்ஸ்பீரியன்சஸ் நான் அப்படியே வெர்பாட்டிமா சொல்றேன் அதுக்கு சொல்ல வரேன் கூப்பிட்டோடனே நீ வந்து என்கிட்ட சொல்ற சார்ஜேசியில ஒரு ஆளா பண்றியா என்ன ரொம்ப இன்டிமேட்டா தான் பேசுவார் வா போன்னு தான் பேசுவார் அதுதான் ஐ லைக் மோர் வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டேன் வா போன்னு ஜாலியா பேசுவேன் ஆஹ் ஏன் பண்றேன் சார் அப்படின்னோடனே போயாச்சு ஒரு ஃப்ரீ ஸ்டைல பாட அப்படின்னாரு அந்த இண்டிபெண்டன்ஸுக்கு அந்த கை நான் சொன்னேன் இல்லையா அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே அந்த ஓம்புரி எல்லாம் நடிச்சது அந்த படத்துல அவரோட அந்த ஒரு லாஸ்ட் பிலிம்ஸ் முன்னாடி ஒன் ஆர் டூ பிலிம்ஸ் பிஃபோர் நான் ஒரு ரெண்டு மூணு பாடினேன் இன்னும் இது இந்த ஸ்டைல் வேண்டாம் அந்த ஸ்டைல் வேண்டாம் வேற மாதிரி ட்ரை பண்ண அப்படின்னாரு ஒரு ஸ்டைல்ல ஒரு ஃப்ளோல அந்த குரூவ்ல வந்தவொடனே உன ட்ரை பண்ணி பாட முடிச்ச உடனே பியூட்டிஃபுல் அப்படின்னா அது ஒண்ணுதான் நல்ல கிளியர் தாட் ப்ராசஸ் எதையுமே வெளியில வந்து அதாவது என்ன சொல்றது ரொம்ப அலட்டிக்கவே மாட்டார் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் சம்திங் அன்பிலிவபிள் டிஃபரெண்ட் ரொம்ப குவைட்டா எல்லாம் பர்சீவ் பண்ணிப்பார் ஓப்பன் மைண்ட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுவார் என்ன ராகம் ஆரோ நாசிகா பூஷணின்னு ஒரு ராகம் ரசிகப்பிரியான்னு ஒரு ராகம் சார் அந்த ராகத்தை எங்கிட்ட டாக்டர் இன்னும் ரசிகப்பிரியா ஆரோகணம் ஆரோகணம் எங்கிட்ட கேக்குறாரு எங்க குருநாதர் அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணவர் விபாதி ராகத்துல அவர்கிட்ட போய் சொன்னேன் சார் இது மாதிரி ஏ ரமான்னு அவர் மியூசிக் டைரக்டர் சார் அவர்கிட்ட ஒர்க் பண்றாரு சார் அப்படியா அப்படின்னு ஆமா சார் அவர் வந்து ரசிகப்பிரியா ஆரோகணம் ஆரோகணம் என்னன்னு கேட்டார் சார்னோடனே அவர் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு பத்தியா ரசிகப்பிரியாவை கேட்கிறார் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்க குருநாதரோட தாட் என்னன்னா கர்நாடிக் மியூசிக் ஒரு நாலு ராகத்துக்குள்ள அடங்கக்கூடாது அதோட ஹொரைசன் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு நினைக்க முடியவர்
நாலு ராகத்திலேயே வந்து நம்ம உழண்டு இருக்காம ஒரு 72 ராகம் விஸ்தாரமாகணும் கர்நாடிக் மியூசிக் எப்படி பாருங்க அவரோட தாட் ப்ராசஸ். இத்தனைக்கும் அவர் 80 இயர்ஸ்ல அவருக்கு இந்த தாட் ப்ராசஸ். அப்ப அவரோட மாடர்னிட்டியை பாருங்க தாட்ல, இந்த விவாதி ராகங்கிறது ஒவ்வொன்றும் பல்ல உடைக்கும் சார், அவ்வளவு ஈஸி இல்ல உடைக்கணும் உட்காந்து. அந்த அதுல நிறைய பாட்டு வித்யாசாகர் கூட பண்ணியிருக்காரு. கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன், அது ரசிக பிரியா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்ல ஒரு கீர்த்தனை இருக்கு கோட்டீஸ்வரர் பாடு, அருள் செய்ய வேணும் ஐயா அரசே முருகையா, அருள் செய்ய வேணும் ஐயா பமக மகரி சொசரி ரிகம பமக கமபத பமக மபத நிதனிதனிதனிதனிதமக கமபத பமபத பமக மமக கமமக குரு ரிகம மகரி நமகரி. இந்த விவாதி ராகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் சொல்றேன் எல்லாருக்குமே வியூவர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம கர்நாடக சங்கீதத்துல அவ்வளவு இருக்கு பொக்கிஷம், கடல் மேல ஒரு கயத்தை கட்டி விட்டு அதுல நடக்கிற மாதிரி சார். நீங்க பாடத கேட்ட உடனே எனக்கு கஷ்டமா தெரியல சார், அவ்வளவு சுலபமா நீங்க பண்றீங்க. அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நினைக்கிறேன். நீங்க யூ 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 ஜஸ்ட் டு இட் சோ நேச்சுரலி அண்ட் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் அப்படியே வருது சார், அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு அருமையா வருது. மக்களே ஜஸ்ட் கிவ் இம் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஐனோ இந்த விர்ச்சுவல் வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த அப்ளாஸ்லாம், பட் இருந்தாலும் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் புட் யுவர் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வைல் யூஆர் வாட்சிங் திஸ் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக், புட் யுவர் கமெண்ட்ஸ் தேர். அண்ட் சார் வெரி நைஸ், வண்டர்ஃபுல் சார். கடவுள் வந்து இந்த இசை பயணத்தில் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அண்ட் மைல் ஸ்டோன்ஸையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். ஐ லைக் யுவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்டைல் சார், ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் எல்லாம் என்ஜாய் நான் வந்து சொல்லுவேன். ஒண்ணு வந்து நான் எஸ்பெஷலி ஆஸ் அ மியூசிஷியனா, எஸ்பெஷலி ஆஸ் அன் ஆர்டிஸ்டா நான் ஒண்ணு சொல்ல வருது என்னன்னா, நம்ம பேசும் போது இன்ட்ரம்ட் சொன்ன மாதிரி எதுவுமே இதெல்லாம் வரதெல்லாமே பகவத் சங்கல்பம் தான். கடவுளுடைய ஒரு கிருபை இருந்தா தான் எல்லா மியூசிஷியனுக்கும் இங்க வரும். இது நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்வேஸ் நான் என்ன ஸ்டடி பண்ணிப்பேன், எதையுமே மைண்ட்ல ஏத்திக்க கூடாது, எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. நிறைய கற்றது கையளவு கல்லாலது கல்லாலது உலகளவுன்னு ஒரு செய்கி இருக்கு, அதுல எவ்வளவு உண்மை பாருங்க. அவ்வளவு வாஸ்ட் மியூசிக் இஸ் அ வாஸ்ட் திங். அது அது வந்து பீட் பாப் ராக் வெஸ்டர்ன் மியூசிக் இஸ் ஒன் ஃபேமிலி, அதுல பிரான்சஸ் தான், எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் கஷ்டம். இப்ப வரக்கூடிய எங்க ஜெனரேஷன் தெரியும், அதாவது நம்ம இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை அப்படின்னு நம்ம பாடல் கேட்டிருக்கோம்ல, கண்டிப்பா. அந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப நல்லா அருமையான நிறைய பல சாதனைகள் புரியணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நான் வந்து எங்க குருநாதருக்கு நான் கத்துந்த விஷயம் என்னன்னா, நெவர் பாதர் அபவுட் ரெகக்னிஷன் நேம் ஆர் ஃபேம் ஆர் மணி எனிதிங். யூ புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு த ஆர்ட், ஆட்டோமேட்டிக்கா ஆர்ட் நமக்கு தர வேண்டியதை கொடுக்குங்கிறத நான் நிதர்சனமா கண்ட உண்மை. ஒரு அவார்டுக்கோ பேருக்கோ புகழுக்கோ பணத்துக்கோ போய் போய் நிக்காம நம்ம எந்த அளவுக்கு அந்த சங்கீதத்துல ஈடுபட்டு நம்மள நம்ம நிறைய விருத்தி பண்ணிக்கிறோமோ அர்ப்பணிப்போம் சார், அர்ப்பணிப்போம். அப்புறம் இன்னொன்னு இதுல இந்த விஷயத்து இந்த தருணத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆனேன், எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா பாரத ரத்னா எம் எஸ் சுப்பலட்சுமி, அவளுக்கு முன்னாடி எனக்கு போய் பாடி அவ ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அது ஒரு அருமையான அனுபவம் நான் சொல்றேன். என்னோட அரங்கேற்றம் வந்து வளமதி சார் முன்னாடி அரங்கேற்றாச்சு, அவர் தான் வந்து தலைமை தாங்கிட்டார் 97ல் அரங்கேற்றாச்சு. அப்ப அப்ப வந்து எம்எஸ் அம்மா வீட்டுக்கு போய் போயிருந்தேன். அவ அப்ப அம்மா இருந்தாங்க, அவளுக்கு முன்னாடி அம்மா நான் ஒரு ஒரு பாட்டு பாடி காமிக்கிறேன்மா அப்படின்னு, தாராளமா பாடேன் அப்படின்னா, அது ஒரு ஜஸ்ட் நாலு லைன் பாடுறேன். வேலெடுத்து ஏன் நடந்தாய் வழிவேலா, வேலெடுத்து ஏன் நடந்தாய் வழிவேலாவும், கால் பிடித்தே பழிந்தே காணுமையா,
வேலெழுத்து ஏன் நடந்தாய் வடிவேலா வடிவேலா இப்படி ஒரு பாட்டு பாடினேன். பிலீவ் மீ, அம்மா வந்து ஒரு அம்மாலேயே நான் பாடுறதை கேட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு தேஜஸ் அம்மாவோட காலில் தான் உட்காந்து காலடியில் உட்காந்து தான் பாடினேன். அம்மா சொன்னா நீ இதில் உட்காந்துக்கோ, நான் சோஃபால, நான் இங்கே தான் உட்காந்துப்பேன். சச் அ பிளெஸிங். ஒரு சரஸ்வதிக்கு முன்னாடி எனக்கு பாடக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் சார். ஒவ்வொரு லைனையும் அணுவணுவா ரசிச்சு கேட்டா, உணர்ந்து கேட்டுட்டோ. ஒரு நாளைக்கு அவ என்கிட்ட சொன்ன அட்வைஸ், ஒரு நாளைக்கு நீ 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ண, பட் டெய்லி பண்ண. உனக்கு கடவுள் வந்து இயற்கையா கொடுத்த ஒரு கிஃப்ட் இந்த வாய்ஸ்ங்கிறது, அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஒரு நாளைக்கு எல்லா சிங்கர்ஸுக்குமே நான் சொல்றேன், ஆஸ்பைரிங் மியூசிஷியன்ஸுக்கு, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண, ஒரு நாள் கூட விடக்கூடாது. சாதகம் பண்ண சொல்ல, பாட பாட ராகம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, சாதகம் பண்ணும். ஆமா. It will come naturally sir. அந்த உங்களை அப்படியே சுவாசிக்கிறதே மியூசிக்கா தான் சார் இருக்கும் அந்த சமயத்துல, இல்லீங்களா? அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நாளைக்கு ஒரு மியூசிஷியனுக்கு லாஸ்ட் டே வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணும் சார். த்ரூஅவுட் தி லைஃப் பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன். அதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது சார். வெரி வெரி நைஸ், வெரி நைஸ் சார். சார் இப்போ இந்த இதுல சொல்றச்சே, நீங்க இந்த ஒரு பாடல் சொல்லியிருந்தீங்க, கேளடி கேளடி கண்மணி இல்ல, இப்போ சமீபத்துல வந்த பாடல் வந்து சித்ராமா. ஓகே கண்மணி, அது வந்து சித்ராமா பாடின அந்த ஒரு பாடல். இப்போ கூட நான் சித்ராமாவை நான் வந்து நம்ம ஸ்டான்ஃபோர்ட் ரேடியோக்காக நான் பேட்டி கண்டேன். அப்போ வந்து மலர்கள் கேட்டேன் அந்த அந்த பாடல் வந்து சித்ராமா பாடி காமிச்சாங்க ஏர்ல, ஸ்டான்ஃபோர்ட் ரேடியோல பாடி காமிச்சாங்க. நீங்க வந்து அதே அந்த பாடல்ல ஒரு எங்களுக்காக கொஞ்சம் பாடுங்களேன் ப்ளீஸ். அதுல ஒரு ப்ளீஸ் அந்த சாங் எல்லாம் கேட்டுருக்கீங்க. அந்த சாங் கம்போசிஷன் அப்ப ரமன் சார் சொன்னார், இது வந்து தெலுங்குல என்ன பாட வச்சார், கரெக்ட், மலர்கள் கேட்டேன் தமிழ்ல அவர் பாடிட்டார். சரி, அப்ப அதுல சித்ராமா சுரங்கள் வருது இல்லையா, சுரங்கள் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கோப் கொடுத்தார். நீ அது எப்ப இது நீ ஒரு ஃபார்மேட் பண்ணிக்கோ, பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஸ்கோப் கொடுத்தார். அந்த சுரங்கள் மலர்கள் கேட்டே வனமே தந்ததை, தண்ணீர் கேட்டே அமிர்தம் தந்ததை, மலர்கள் கேட்டேன் வனமே தந்ததை, தண்ணீர் கேட்டே அமிர்தம் தந்தனை, எதை நான் கேட்பின், எதை நான் கேட்பின், எனையே தருவாய் உனையே தருவாய், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டே அமிர்தம் தந்தனை, காதாமத மரி மலரி சரி சார், கமசனி சதனி மத கமரி கசாரு நிசத நிச நிசமாக நிசப்பம மக, கமசனி சத காமத மரி கனி கரி மகரி சார், கமசனி சதனி மத கமரி கசமர்கள் கேட்டேன் மனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. இந்த பாடம் இது தெலுங்குல. ஆ தெலுங்குல நீங்க பாடுனீங்க படத்துல. மனசே தீயகா பதமுலு சிந்தேதி, தீரனி கிருஷ்ணகி தாரேரி, நேனே கப்பை மேனே கப்பை,
இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இத தெலுங்குல வந்து சார் சொன்னார், டாக்டர் படவை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸ்ரீனிவாஸ் மூர்த்தி சார் அவர் தான் வந்து ரமான் சாரோட அசிஸ்டன்ட் கண்டக்டர், நீங்க பாத்துருப்பீங்க. அவர் தான் வந்து வாய்ஸ் மிக்ஸ் பண்றாரு, பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து கேட்டிருக்காரு ரமான் சார். கேட்டு அந்த என்ஜினியர் என்கிட்ட சொன்னாரு, என்ன டாக்டர் ஜி சார் நீங்க பாடினதை கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு, என்னையா இப்படி பாடி வச்சிருக்கான் டாக்டர் அருமையா, இவனே தமிழ்ல பாடியிருக்கலாமே அப்படின்னாராம். என்னையா பாடி இருக்காரு அப்படி கேக்கலாமே, என்னையா பாடி இருக்காரு, என்னையா பாடி இருக்காரு அப்படின்னு அவர் ரொம்ப ஹார்ட்லி அப்ரிசியேட் பண்ணிருக்காரு. பாடிட்டு அப்புறம் இன்னொரு வார்த்தை, அவன் டாக்டர் வாய்ஸ் நல்லா ஏத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு, லெவல் ஏத்து அப்படின்னு இருக்காரு. அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே நான் சொன்ன மாதிரி ஒரு மியூசிஷியன்ஸ், கிரேட்டஸ்ட் மியூசிஷியன்ஸ் கேந்து வரக்கூடிய ஒரு அப்ரிசியேஷன், இட்ஸ் சம்திங் சம்திங் பியாண்ட் இமேஜினேஷன், ஒரு பிளெஸிங் நான் சொல்லுவேன் சார். எனக்கு தெருக்கூத்து காட்சியில அந்த காலத்துல வரும், நீங்க சொல்லுங்க. அதுல அந்த ஓபனிங் சாங் நானும் இன்னொரு சிங்கர் பாடினோம், அதுல வந்து கேட்டிருப்பீங்க, ஓசன் தமிழால இசைய கூட்டி. ரெண்டு வாய்ஸ் கேரக்டர், நான் ரெண்டு மாத்தி பாடுறேன். ஆமா ரெண்டு பல பல கதை சொல்லுவோம், சந்திரனை சாட்சி வச்சு ஜகதல பிரதாபத சொல்லுவோம், மதுராஸ்ரீ பால சண்முகநந்த சபா வாங்க மட்டும் வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க, வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க, வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க. இதுல நம்ம வந்து நவராத்திரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் இதுல வந்து டிஎம்எஸ் பாடுவாரு, ராஜா தி ராஜமே ராஜ வீர பிரதாமே, ராஜா தி ராஜம் வந்தேனே வந்தேனையா, சபைக்கு வந்தனோ தந்தேனையா, தஜோம் தகஜோம் தகிதிமி. And I just recollected that part. நீங்க சொல்ற மாதிரி அவங்க அந்த ஸ்டேஜ்ல அந்த காலத்துல நாடகத்துல பாடுறவங்க கூட வாய்ஸ் வந்து ரீட் மாதிரி இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும் சார். இப்ப நீங்க ட்ரெயின்ல வந்து சில பேர் பாடின்னு வருவாங்க, பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள், அவங்க வாய்ஸ கேட்டீங்கன்னா என்ன ஒரு குவாலிட்டி கல்ச்சர் இருக்கு தெரியுமா, அந்த வாய்ஸ்ல அப்படியே மெட்டாலிக்கா இருக்கும் அவங்க வாய்ஸ், பாடி பாடி அந்த த்ரோ மைக் எல்லாம் இல்லாத பீரியட் அப்படி பாடி பாடி. ஆமா எஸ்டி கிட்டப்பா, அதே மாதிரி சாரி பி சின்னப்பா, அப்புறம் வந்து கே பி சுந்தராம்பாளம்மா, இவங்க எல்லாம் வாய்ஸ் த்ரோ அப்படி பாடுங்க, மைக் இல்லாம பாடி 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 அந்த நேச்சுரல் எனர்ஜி இருக்கும் சார். ஆமா ஆமா, தட் இஸ் இன் ஃபேக்ட் அது தட் தி குட் பார்ட் வந்து என்னன்னா ப்ரோ நான் பாடுறேன், ताक तेरते तुझको सांझ सवेरे, नैनों में बसिया जैसे नैन तेरे, नैनों में बसिया जैसे नैन तेरे, तेरे मस्त मस्त तुमने तेरे दिल कले गए चे, तेरे दिल कले गए चे, तेरे मस्त मस्त दोने, तेरे मस्त मस्त दोने, तेरे दिल कले गए चे, तेरे दिल कले गए चे, तेरे मस्त मस्त दोने. Fantastic variation sir, beautiful beautiful. ஸோ இப்போ நம்ம அடுத்து இந்த நம்ம தெலுங்கு படம் நீங்க சொன்ன உடனே மணி சர்மா அவர்கள் இதில் இந்த ராதா மானஸ் அந்த பாடல் பத்தி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் கம்போசர். இதுல நான் எனக்கு கிடைச்ச இன்னொரு ரிவார்டு நான் சொல்றேன், மணி சர்மா சார் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கம்போசர்ஸ்,
அவர்கிட்ட எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது. அவர் சொன்னார் இந்த சாங்குக்கு, அந்த சாங் அவர் எதிர்பார்த்தபடி ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்தது. காட்ஸ் கிரேஸ். முடிச்ச உடனே அவர் வந்து ரெக்கார்டிங் பண்ணி போயிட்டு வந்தோம்னா நிறைய பேர் சிங்கர்ஸ் வந்திருக்காங்க, வந்து கேட்டு யார் பாடினதுனே பாம்பேல இருந்து ஒரு சிங்கர் வந்திருக்காரு அவர் தான் பாடினார் சும்மா சொல்லியிருக்காரு பாம்பேல இருந்து. இப்ப இவெல்லாம் சொல்ற பாம்பே சிங்கர்ஸ்க்கே நல்ல மோல்டடா இருக்கும் வாய்ஸ் அப்படின்னு நம்ம இங்க இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாம் சொன்ன உடனே இன்னொரு நாள் போனா இவர் தான் பாம்பே சிங்கர். ஓ டாக்டரா பயங்கரமா ஊசி கொடுத்துருக்காரு டாக்டர் அந்த பாட்டுல அப்படின்னாரு சும்மா ஜாலியா சொல்லிட்டு. அப்புறம் சொன்னார் ஓய் டாக்டர் என் லைஃப்லயே எந்த எந்த ரெக்கார்டிங்க நான் வீட்டுல எடுத்துட்டு போய் கேட்டதுல ஓய் நீ பாடின பாட்டுதான் ஓய் நான் வீட்டுல போய் கேட்டேன் அவ்வளவு மனசுக்கு நிம்மதியா இருந்தது ஓய் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். சம்பந்த ஜெனுவின் மியூசிஷியன் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நமக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். மக்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் Fantastic, sir. அருமையா இருந்தது. வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களது படைப்பு அவ்வளவு அருமையா இருக்கு, மக்கள்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம அப்படி இப்படி நேரம் போனதே தெரியல, ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்துட்டோம். ஸோ வி நீட் டு ஆல்சோ ஜஸ்டிஃபை உங்களது டிவி சீரியல், உங்களது டிவி ப்ரொடக்ஷன்ஸ், அதுல நீங்க பாடி நடக்கலாம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களை வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அதை நம்ம போட்டு ஆரம்பிப்போம். அப்புறம் வந்து நீங்க ரெஹானா மேடம், ஏஆர் ரெஹானா அவங்களோட பண்ண அந்த ஒரு பாடல் இருக்கு. பிளஸ் தென் வில் கோ டு கோ இன் டு யுவர் கேரிகேச்சர்ஸ் அண்ட் அது பிரீஃபா நம்ம பார்ப்போம். உங்களை டிஸ்னி, உங்களை யுவர் மேன் ஆஃப் மல்டி டேலண்ட்ஸ், சரியா? ஸோ லெட் மீ ஜஸ்ட் சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரியா? ஷூர், ஷூர், ஷூர்.
வணக்கம் ஸ்ரீனிவாசன். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனல் ரசிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உங்களெல்லாம் சந்திச்சது இன்னும் எனக்கு இந்த கோவிட்ல கூட ஒரு மகிழ்ச்சியா இருக்குன்னா அந்த சந்திப்பு தான் நிச்சயமா சொல்லணும். இன்னைக்கு டாக்டர் நாராயணன் என்னுடைய நெருங்கிய நண்பர், பிரபல பின்னணி பாடகரை லைவ்ல இன்னைக்கு சந்திச்சு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க போற செய்தி அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாராயணன் அவர்களை ஒரு 20 வருஷமா எனக்கு தெரியும். நம்ம டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்களுடைய அபிமானத்துக்குரிய முக்கியமான பாடகர்களில் இவரும் ஒருவர். அவருடைய தொடர்கள்லாம் பாடியிருக்கிறார். அவருக்கும் எனக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டதற்கும் காரணம் என்னுடைய குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்கள் தான். நான் நம்முடைய நேரலையில் கூட நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட வாஸ்து வாசு என்ற ஒரு நாடகம். அதில் பாலச்சந்தர் சார் எனக்கு ஒரு டைட்டில் சாங் பண்ணி கொடுத்ததை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த சாங்கெல்லாம் ரெடி பண்ணி அதை பாடுவதற்கு ஒரு பாடகரை பற்றி நினைக்கிற போது அதில் இருக்கிற உட்கருத்தை, அதனுடைய மையக்கருத்தை, அதனுடைய ஆன்மாவை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய சிறந்த பாடகர் யார் என்றால் டாக்டர் நாராயணன் தான் என்று முடிவெடுத்து அவரைத்தான் பாட வைத்தார் என்னுடைய இயக்குனர் சிகரம். அந்த பாடலை உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு நான் சொன்னது எந்த அளவுக்கு நான் ரொம்ப குறைச்சி தான் சொல்லியிருக்கேன், அது இன்னும் பெரிய விஷயம்னு உங்களுக்கே தெரியும். அங்கே எடுத்த புகைப்படங்கள் அதையும் அனுப்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பாடலை சீரியஸாக எடுத்துக்கொண்டு நோட்ஸ் எடுத்துக்கொண்டு டைரக்டர் சொல்வதை உள்வாங்கி கொண்டு இருக்கிறார் நாராயணன் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் நாராயணன் பை ப்ரொஃபஷன் இஸ் அ டாக்டர். ஆனால் அவருடைய ஆன்மா இசைதான். அவருடைய நேரலி காண்பதற்கும் அவருடைய அனுபவங்களை கேட்பதற்கும் ரசிப்பதற்கும் உங்கள் ரசிகர்களைப் போல நானும் ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி வரதராஜன் சார். நன்றி வரதராஜன் சார். வாட் எ சர்ப்ரைஸ் சார். சோ ஸ்வீட் ஆஃப் வரது சார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரது சார் சொன்னது. தேங்க்யூ சோ மச் வரதராஜன் சார். சோ ஐ அம் சோ பிரிவிலேஜ். எனக்கு ஒரு பெரிய இது ஒரு பிளஷர் டு ஆல்வேஸ் ஹியர் வரது சார் ஸ்பீச். இது இதை பத்தி சொல்லும் போது எகெயின் சார் என்ன கூட்டிட்டு போயிட்டார் நாஸ்டால்ஜிக்கா. அப்ப அந்த வாஸ்து வாசுக்கு நம்ம டைட்டில் சாங் ரெக்கார்ட் பண்ணப்ப வரது சார், கேபி சார், நான் எல்லாரும் ஒன்னா உட்காந்து அது பண்ணோம். அது மியூசிக் டைரக்டர் வந்து கிரிதர்னு ஒருத்தர், அவர் தான் பண்ணார் மியூசிக். நல்லா பண்ணியிருந்தார், பிரில்லியண்டா பண்ணியிருந்தார். அந்த மூமெண்ட்ஸ், ஈச் மூமெண்ட் அதை வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்க முடியாது. ரொம்ப கேபி சார் ஃபுல்லா அந்த ரெக்கார்டிங் அப்போ ஃபுல்லா இருந்து அவர் சூப்பர்வைஸ் பண்ணி அந்த சாங் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போனார். அந்த ஸ்டூடியோலயே உட்காந்துருந்தார் பாலச்சந்தர் சார். வரது சார் தெரியும், அவர்கிட்ட கேட்டு பாருங்க. உட்காந்து முடிச்சு அப்புறம் ஷோ வந்து லைவ் அரங்கேற்றம் ஆன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரோல கேபி சார் உட்காந்துருந்தார். உட்காந்து ஃபுல் ஷோவையும் பார்த்தார். ரொம்ப நல்லா வந்தது ஷோ, வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப அமேசிங்கா அந்த இது அவுட்புட் நல்லா வந்திருந்தது. இந்த டைட்டில் சாங்மே ரொம்ப நல்லா வந்திருந்தது. எல்லாருமே பியூட்டிஃபுல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சம்திங் அமேசிங், அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ். எகைன் ஐ ஷுட் தேங்க் வரது சாருக்கு என்னோட பண்ணிருக்கேன். ஒரு ஷார்ட்டா அந்த கிளிப்ஸ் கேப்போமா? இதோ என்பது ஆலயமாகும், உள்ளே இருப்பது தெய்வமே ஆகும். அன்பும் கருணையும் விளைகிற நிலமே இல்லம், பாசம் வளரும் பழத்தோட்டமே இல்லம். இல்லம்தான் செல்வம், இதை அறியாதார்
இருந்து வாழ்ந்தென்ன லாபம். இது மேட்டரு. வெரி நைஸ் சார், பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. 2006ல பண்ணார்னு நினைக்கிறேன் இந்த பிளே. I think 2005லயோ 6லயோ, years back. In fact, I have to thank Gopinath ji, Gopinath mama for this, because avardhan vardu sarayum reintroduce panar. I should also thank Gopi sir, one of my real well wishes. என்னோட முன்னேற்றத்தை பார்த்து மனசார பரிபூர்ணமா சந்தோஷப்படுறது கோபி சாரும். அவருக்கு நான் வந்து ஃபார்மலா தேங்க் பண்ண விரும்பல, பட் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் ஷோ மை கிராட்டிட்யூட். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கோபி சார் வந்து இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட் டு மீ. ஆமா, வெரி வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். சரி, இப்ப அடுத்தது வந்து நம்ம ரெண்டு இருக்கு சார், இந்த எங்கே பிராமணன் அந்த பியூட்டிஃபுல் சாங் சார். அது சோஸ் சார் அவருடைய இது. மேபி வில் லிசன் டு 30 செகண்ட்ஸ் ஆஃப் தட். ஓகே, ஷூர் ஷூர். வேதகோஷம் வேதகோஷம் வேண்டும் பொருள் என்னவோ, லோகம் வாழ்க லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ, நடைபெறும் துன்பம் மெல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ புரியவரோ, இனி வரும் காலம் நல்ல இனியவையாவும் செய்ய யாரோ புரியவரோ, அவரடி தேடி தேடி போத சாந்தி சாந்தியடா, இதில் ஒரு வாதமேது வேதமென்றால் மனிதநேயமடா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ரொம்ப ரசிச்சு என்ன ஒரு கணீர் வாய் இதுல வாய்ஸ்ல பாத்துக்கீங்க சார். ஐ மீன் இது ஒரு அருமையான அனுபவம், இந்த ரெக்கார்டிங் நடந்தது. ஐ ஷுட் தேங்க், இந்த நேரத்துல நான் ராஜேஷ் வித்யா சார், இசை மேதை ராஜேஷ் வித்யா சார் இருக்காரு இல்லையா, அவரை நான் ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும். அவர் தான் வந்து எனக்கு இந்த சாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தார். அண்ட் ரெக்கார்டிங் நடந்தப்ப நான், ராஜேஷ் வித்யா சார், டைரக்டர் வெங்கட் சார், வெங்கட் அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. எங்கிட்ட சொன்னார், சும்மா நாரியும் தான் கூப்பிடுவார் ஃப்ரெண்டா, நாரி இது வந்து ஒரு சீரியல் சாங், ஷோ சாரோட ஒரு சீரியல் எங்கே பிராமணன் வருது அப்படின்னு ஒன்னே லிரிக்ஸை கொடுத்து எனக்கு ஸ்பான்டேனியஸா எனக்கு வந்து அந்த டியூனை சொல்லி கொடுத்தார். அவர் சொல்லி கொடுத்த அந்த இது இதுவும் அந்த பந்துராளிங்கிற ராகத்துல அமைஞ்சது. பந்துராளி ராகத்துல முதல்ல பாடினேன் இல்லையா, அந்த ராகத்துல அமைஞ்சது. அது அங்க வந்து அந்த ஸ்டுடியோல வந்து நான் பாடி ஆன் த ஸ்பாட் லிரிக்ஸை கொடுத்து சில இம்ப்ரூவைசேஷன்ஸ் எல்லாம் அவர் ஆன் த ஸ்பாட்ல சொன்னார். அவர் அடி தேடி தேடி அதெல்லாம் சொன்னது. வெரி நைஸ், நல்லா இருந்தது சார். சரி, நம்ம குயிக்கா, ஐ மீன் ஒரு அனதர் ஒரு 15 மினிட்ஸ் போலாம் இல்லைங்களா? ஜஸ்ட் யுவர் டைம் ரைட். ஓகே மக்களே, நீங்களும் இணைந்த மைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் அடுத்தது வந்து வி வில் ஜஸ்ட் பிளே ஜா சொல்லு, ரா சொல்லு தமிழுக்கு ழா அழகு. அது ரொம்ப நல்லா இருந்து. ஏ ஆர் ரஹனா மேடம் அவங்களோட இசையமைப்பில் அவங்களுடன் சேர்ந்து நீங்கள் நடித்து அந்த நிகழ்ச்சி பாடியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது சார். ஐ திங்க் ஃபென்டாஸ்டிக். இதில் ஒரு முக்கியமாக மேடம் பற்றி நான் ஒரு ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டெல் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிளெஸிங்ஸ்னு ஒரு பழமொழி இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரஹனா மேடம் இட்ஸ் மோர் தேன் அ சிஸ்டர் டு மீ. அவங்க மேலே எனக்கு பெரிய ரிகார்ட்ஸ். சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங். ரொம்ப மனசார இப்ப வருது சார் மனசார பாராட்டினார் இல்லையா, அந்த மாதிரி யாருக்கு என்ன டேலண்ட் இருக்கோ மனசார பாராட்டிடுவாங்க. ஈகோவே இருக்காது சார், அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஐ அம் சோ பிளஸ்ட் டு கெட் சச் நைஸ் பீப்புள் ஆஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து மேடம் ஆல்சோ ஷீஸ் மை ரியல் வெல் விஷர். நம்ம மியூசிக்ல அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ஃபுளுன்ஸ் பற்று இது அவங்களுக்கு. நான் அண்ட் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹர். நிறைய வந்து என்ன அவங்களும் மோல்ட் பண்ணியிருக்காங்க மியூசிக்கலி. ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் அவங்க என்ன நிறைய டிசல் பண்ணியிருக்காங்க. நல்ல வெரி குட் மியூசிஷியன், ரொம்ப அழகா பாடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஆஃப் டிம்பர் வாய்ஸ்ல நல்லா பாடுவாங்க, நல்ல கம்போஸ். இந்த சாங் இந்த ழா சொல்லு பாட்டு அவங்க தான் ஃபுல்லா கம்போஸ் பண்ணது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்போஸ் பண்ணாங்க. அதுல ஷூட்டிங்க்கும் என்ன கூப்பிட்டு நீங்களும் நடிக்க டாக்டர்னு சொல்லி அதுல நான் நடிச்சிருக்கேன் அந்த பிக்சரைசேஷன். இப்ப இந்த ஆடியோ கேட்க போறோம். ஏ ஆர் ரஹ்மானுடைய சிஸ்டர் ஏ ஆர் ரஹானா அவங்களது இசையமைப்புல அவங்களுடன் பாடி ரொம்ப நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு மினிட் கேட்கலாம்.
காலை ரா சொல்லு அந்தி சாஞ்சழா சொல்லு பாடும்போது ரா சொல்லடா தமிழா ஆடும்போதும் ரா சொல்லடா தமிழா ஆடும்போதும் ரா சொல்லடா சொல்லு தொட்டு தமிழினம் காத்த தொல்காப்பியர்க்கு ரா சொல்லு டல்லஸ் தொடங்கி டெக்சாஸ் வரைக்கும் ஒன்றாயிருப்போடா சொல்லு ரா சொல்லு ரா சொல்லு தமிழானியும் ரா சொல்லு ரா சொல்லு ரா சொல்லு தமிழானியும் ரா சொல்லு மருதமெய்தல் பாலை குறிஞ்சிடா கனீடா சொல்லு சங்க தமிழும் கொங்கு தமிழும் எங்கு சிற கனீடா சொல்லு தமிழானியும் ரா சொல்லு ரா சொல்லு ரா சொல்லு தமிழானியும் ரா சொல்லு ரொம்ப அருமையா இருந்த சார். இந்த இது என்ன ஒரு கான்டெக்ஸ்ட் இது இந்த பாடல்ல? இப்போ இது ஹியூஸ்டன் தமிழ் சேர் தமிழ் இருக்கைன்னு ஒன்னு இருக்கு. ஆமா, அது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட. அது அந்த தமிழ் சேருக்காக பிரத்யேகமா அந்த சாங்கை பண்ணாங்க, தமிழுக்காகவே பண்ணப்பட்ட சாங். இது வரைக்கும் நல்ல கான்செப்ட் சார், அந்த டைரக்டர் ரொம்ப பிரில்லியண்டா அதை வந்து கன்செப்டுவலைஸ் பண்ணி பிக்சரைஸ் பண்ணிருக்காரு. பாருங்க, டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழோட அழகே சிறப்பே இழா, அந்த இழாவை மையப்படுத்தி எழுதியிருக்காங்க நீலகண்டன் சார். அவர் தான் லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. பாருங்க, அதுல அந்த பிக்சரைசேஷன் பாத்தீங்கன்னா வீடியோ கூட இருக்கு, யூடியூப்ல இருக்கு வீடியோட. அதுல பாத்தீங்கன்னா அந்த இழாவை வச்சே ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் ஒவ்வொரு ஷார்ட்லயும் இழா இருக்கும். ஆமா, இப்ப காஞ்சி பரமாச்சாரியார் அவர்கள் சொன்னதாக கேள்வி, அவர் வந்து இழாக்கு இழா இருக்கு, தம்மிடையே இழா இருப்பதால் தமிழ் ஆகியது அப்படின்ற மாதிரி. அண்ட் ரொம்ப அருமையாக கேட்டு, ஆமாம், என் மனைவி சொன்னாங்க ஒரு தடவை கேட்டதாக. அருமை சார், அருமை, அற்புதம், ஆனந்தம் சார், இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல் சார். அப்புறம் வந்து வி ஜஸ்ட் வாண்டட் டு ஆல்சோ ஷேர் தி அனதர் அண்ணாமலையார். அது நம்ம போயிட்டு அப்போ தென் வில் கோ இன் டு யுவர் கேரிகேச்சர்ஸ் அண்ட் ஸ்டஃப், ரைட்? அது அண்ணாமலையார் பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ கொடுங்களேன் ப்ளீஸ். ஆமாம், இது மியூசிக் பண்ணது என்னுடைய அருமை நண்பர் திரு நூர் அப்படிங்கிறவர் தான். சரி, நூறுங்கிறது அவர் ஒரு நல்ல மியூசிக், அருமையான மியூசிக் டைரக்டர். அவர் என்னோட ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்ட். அவர் வந்து அண்ணாமலையார் அது 8 ரிலீஸ் ஆல்பம், அதுல கிட்டத்தட்ட ஒரு 7-8 சாங்ஸ் இருக்கு. அதுல ஒரு சாங் நான் பாடியிருக்கேன், இது ஒன் ஆஃப் த ஹைலைட்டட் சாங்ஸ். இது அதுதான் முதல்ல பாடி ரெக்கார்டாகி அதை பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோ மாதிரி. இன்னும் ஃபுல் சாங் ரிலீஸ் ஆகல, அதான கண்டிப்பாக அனுப்புறேன் அது. பட் அது பியூட்டிஃபுல் மெலடி, ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு அந்த சாங். அண்ணாமலையாருடைய ஆசீர்வாதத்தில் அனுகிரகத்தில் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதில் எல்லாருமே நிறைய சிங்கர்ஸ், நித்யஸ்ரீ மேடம், உன்னிகிருஷ்ணன் சார் எல்லாருமே பாடியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் சாங் ஐ எம் சோ பிளஸ்ட், எனக்கு ஒரு ஹைலைட் சாங் எனக்கு தான் கிடைச்சது. இந்த சாங் ரொம்ப நல்ல மெலடி. அண்ட் அது பிளே பண்ணலாம் இல்லைங்களா? அட்லீஸ்ட் பி டெஃபினெட்லி டெஃபினெட்லி, இது ப்ரோமோ தானே, தாராளமாக பிளே பண்ணலாம். ஷூர். லயம் 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 ஆலயம்
ஆலயம் சிவாலயம் கருணாலயம் திருவண்ணாமலையார் ஆலயம் 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 சிவாலயம் கருணா பஞ்சபூதங்களில் அக்னித்தலமாய் பரிணமித்ததொரு ஆலயம் ஆதியும் அந்தமும் அறிய முடியா அருட்பெரும் ஜோதியாலயம் ஆலயம் ஆலயம் சிவாலயம் கருணாலயம் திருவண்ணாமலையா totally mesmerized sir thank you very nice romba beautiful ah vandirukku full song romba arumaiya vandirukku sir romba beautiful ah vandirukku god bless great combination nalla first class music lyrics and direction and singing and everything is very good sir thank you very much neergale nenjangale ippo இதுவரை நம்ம வந்து மியூசிக் பயணத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஹி இஸ் காட் அ மேன் ஆஃப் மல்டி டாலன்ட் டாக்டர் நாராயணன் அவர் வந்து கேரிகேச்சர்ஸ் பத்தி நம்ம போலாம் அதுவும் வந்து அது ஒன்று ரெண்டாவது வந்து அவர் டிஸ்னி கார்ட்டூன்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் டிஸ்னி தெம்செல்ஸ் தே அப்ரிஷியேட்டட் ஹிம் ஃபார் ஹிஸ் ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒன் லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப்டர் தட் இஸ் த மினியேச்சர்ஸ் இது ரெண்டும் வந்து ஈவன் ஹோல்ட்ஸ் அ ரெக்கார்ட் இன்ஃபேக்ட் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இஸ் ஆல்சோ அப்ளைட் ஃபார் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நினைக்கிறேன் ஸோ நம்ம அவரே சொல்லட்டும் let's just play so that at least you know so namma malle enna sir disney idu pannalama sir sure you need to say that how you got into this also so let's just play this disney caricatures first so it's going to be neenga appadi pesalam idu vande no sound aama idu ellame vande without pencil and eraser direct ah sketch la varanjathu disney characters ah copy pannadhu appadi lion king brother bear and the classic I am a big fan of Disney. Disney enoda life la vandu or 30% influence pannirukanga. Walt Disney oda periya fan na. Adu indha mari drawing pandrathukku or taste vandadukala kaaranam vandu enoda grandmother I should thank my grandmother. Enga appa oda amma greatest gifted artist. The Varalakshmi mugam varaivanga. Theriyillaya ungalku? The Varalakshmi mugam. அதுல லட்சுமி முகம் வரைஞ்சு ரெண்டு பக்கம் வந்து எந்த விதமான ஜியோமெட்ரிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் இல்லாம மயில் அப்படி பிரிண்ட் அடிச்ச மாதிரி வரைஞ்சிருப்பாங்க சார் அப்படி ரெண்டு பக்கம் ஈக்குவலா இருக்கும் ஸ்கேல் ஒண்ணு கிடையாது அப்புறம் ஒரு கிஃப்டட் ஆர்டிஸ்ட் சோ இட்ஸ் ஆல் பேசிக்கலி தி ஜீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு மீ அதான் நான் சொல்லணும் ஒரே வார்த்தை ரொம்ப அழகா வீணை பிளே பண்ணுவாங்க அண்ட் எனக்கு இந்த கலெக்ஷன் மினியேச்சர்ஸ்ல என்னோட மினியேச்சர் அனிமல் மினியேச்சர்ஸ் ரொம்ப கலெக்ட் பண்ணுவேன் நான் சின்ன வயசுல இருந்து இதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தூண்டினது ரெண்டு கிராண்ட் மதர்ஸும் அப்பா சைடும் சரி அம்மா சைடும் இவங்கதான் என்னோட இந்த ஆர்டிஸ்டிக் தர்ஸ்ட் ஆர் குவெஸ்ட வந்து டெவலப் பண்ணது நான் மினியேச்சர்ஸ் போடுறேன் நான் மக்களுக்காக யுவர் எ ட்ரெஷர் ஹண்டர் அப்படின்னு செய்திகள் இந்த மாதிரி நிறைய ஃபிகரின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க பியூட்டிஃபுல் சார் அண்ட் மினியேச்சர் சார் எவ்வளவு சார் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு 8000 மேல நீங்க கலெக்ட் பண்ணீங்க 9000 நியர்லி 9000 இப்ப வச்சிருக்கேன் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஆமா ஐ அம் நான் அனிமல்ஸ் சோ பெரிய ஃபேன் சார் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் வைல்ட் லைஃப் நேச்சரோட ஃபேன் இந்த 5 வயசுல இருந்து நான் வந்து அப்பலாம் அந்த வினா கா டூத் பேஸ்ட் அதுல வந்து சின்ன சின்னதா வரும் அப்ப ஆ பினாக்கா தட்ஸ் ட்ரூ அப்ப அப்புறம் நிறைய லோக்கலி வந்து சைனா ப்ராடக்ட்ஸ்லாம் காப்பி பண்ணி இங்க வித்தாங்க இந்தியாவுல அப்ப வாங்கிட்டு வந்து 2003 onwards I started traveling abroad thanks to my music அப்ப அந்த அப்ராட் போகும்போது ஒரு சில ஒரு ஷாப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி ஐட்டம்ஸ் மியூசியம் குவாலிட்டி ஃபிகரின்ஸ் பார்த்து அப்ப கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 2003 ல இருந்து 2020 வரைக்கும் I have got around 9000 ஃபிகரிங்ஸ் from all over the world I should thank my friends நிறைய நல்ல உள்ளங்கள் என்னோட friends well wishers ஓகே அவங்க எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதுக்கு அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணியாகணும்
சரி அப்புறம் இந்த இந்த வில் கோ பேக் டு த கேரிகேச்சர்ஸ் ரெண்டு இன்னும் ஐட்டம் இருக்கு ஒன்னு நீங்க வரையற வரையற ஒரு இமேஜ் இருக்கு அந்த ஆமா அதுலயும் பாசிட்டிவிட்டி தெரியறது சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்குங்க பேரலாம் பேரலாம் ரைட் பேரலாம் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கு ஃபேன்டாஸ்டிக் தென் வில் கோ டு யுவர் தி டிஸ்னி கேரிகேச்சர்ஸ் பிளஸ் அதர் கேரிகேச்சர்ஸ் ஆல் மிக்ஸ்டா ஒரு ஒரு கொலாஜ் இருக்கு லெட்ஸ் டாக் ஆமா சாரி இயர்ஸ் பேக் 98 சம்வேர் அரௌண்ட் என்னோட நான் சின்னதா கிரியேட் பண்ண சில கேரிகேச்சர்ஸ்லாம் அந்த டிஸ்னி அனிமேஷன் ஸ்டுடியோஸ்க்கு அனுப்பிச்சிருந்தேன் சரி அவங்க இமிடியட்லி தே ப்ராம்ப்ட்லி பர்பேங்க் கலிபோர்னியா உங்க இடம் தான் அங்கேருந்து எனக்கு ப்ராம்ப்டா டிஸ்னி ஸ்டுடியோஸ்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது யூ ஜாயின் அஸ் அதுக்கு முன்னாடி என்ரோல் இன் கேல் ஆர்ட்ஸ் கலிபோர்னியா ஆர்ட்ஸ்ல நீ என்ரோல் ஆகி உனக்கு யூ காட் ஆல் தி பொட்டன்ஷியல்ஸ் நாங்க ஒரு கோர்ஸ் மாதிரி உனக்கு தருவோம் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்க எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு என்னோட ஜாயின் பண்ணிடுறாங்க அனிமேஷன் ஸ்டுடியோஸ்ல அனுப்பிச்சிருந்தாங்க அதை பத்திரமா அன்னைக்கு வச்சிருந்திருக்கேன் அவங்க போர்ட்போலியோ எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கீங்க பியூட்டிஃபுல் சார் வணங்குகிறோம் வணங்குகிறோம் ஐ ஷட் நாட் தி லீஸ்ட் ஐ ஷட் தேங்க் மை வைஃப் ஃபார் ஆல் தி சப்போர்ட்ஸ் அன்கண்டிஷனல் சப்போர்ட் பட் ஃபார் மை வைஃப் என்னால் இவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அவ்வளவு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க ஷீ இஸ் ஆல்சோ எ டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் அதனால இன் மை ஆப்சன்ஸ் அவங்க பார்த்துடுவாங்க என்னோட பேஷன்ஸையும் அண்ட் ஷி ஹஸ் கிவன் மீ இனஃப் ஸ்பேஸ் என்னோட பர்சியூட்ஸ் ஆர் பேஷன்ஸ்ல வந்து என்னை டிராவல் பண்றதுக்கு எனக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க ஷி ஹஸ் கிவன் மீ I should thank her also. நம்ம 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 ரகம் நீங்க நீங்க நம்ம செட் நம்ம வைஃப் ஹெல்ப் பண்றாங்க கண்டிப்பா அவங்க எல்லாம் பின்புலம் அவங்க தான் thank you thank you 100% கண்டிப்பா சரி இப்போ வந்து இந்த கேரிகேச்சர்ஸ் ஒரு குயிக்கா ஒரு ரஷ் பாத்துறலாம் thank you sir brilliant thank you thank you இத சொல்லினே வாங்க நீங்க அது இதெல்லாம் இமேஜின் பண்ணி எக்ஸ்பிரஷன் தானே லைஃப் அதனால ஒவ்வொரு இன்அனிமேட் திங்ஸையும் அனிமேட் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு ஹியூமனாய்டு எக்ஸ்பிரஷன் கொடுப்பேனா மனுஷங்களா இருந்தா அது எப்படி இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அம்பரல்லா ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாம் ஃபாதருக்கு உடம்பு சரியில்லை இது ஒரு ஃபிளாமிங்கோ ஃபிளாக் இதெல்லாம் இமேஜின் டோட்டலி மை இமேஜினேஷன் ஒரு சர் ரியலிஸ்டிக்கா வின்டேஜ் இது குளோபல் வார்மிங் இது ஆக்சுவலா இதுல குளோபல் வார்மிங்ல என்ன ஆகுது இது ஹண்டர்ஸ் எக்ஸ்பிரஷன் இது இது ஒரு மதர் அண்ட் பேபி ட்ரெயின் அவங்க பாண்ட் இது மியூசிஷியன்ஸோட எக்ஸ்பிரஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் இது ஒரு ஆர்கெஸ்ட்ரா அவங்க எப்படி இது ஒரு நந்தி ஒரு மிருதங்க அரங்கேற்றதுக்கான ஒரு லோகோ ரெடி பண்ணது இது ஆமா இது ஒரு வாட்டர் ஸ்கேர்சிட்டி சேவ் வாட்டர் அதுக்கு இது சரின் ப்ளூஸ் இது ஜஸ்ட் இது வந்து ஒரு டெலிபோனிக் எக்ஸ்பிரஷன் பழைய டெலிபோன் எப்படி பாவம் ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணும் ஒரு பென் அண்ட் பென்சில் இது ஒரு ஓல்டு இங்கிலீஷ் வுடன் ஹவுஸ் வெரி குட் வெரி குட் நல்ல சார் அது எப்படி உங்களும் மனது ஓட்டங்களுக்கு மத்தியில எப்படி அந்த நேரம் கிடைக்கிறச்சே பண்ணுவீங்களா இதுக்காக நேரம் ஒதுக்குவீங்களா எப்படி அது இந்த மாதிரி நேரம் இதுக்காகவும் ஒதுக்குவேன் தாட் அந்த ஒரு குரூவ்ல செட் ஆயிடுச்சு அவனுக்கு உடனே பண்ணணும் அப்படின்னு தோண்டி எடுத்துன்னு வச்சுக்க உடனே உட்காந்துருவேன் ஏர்போர்ட்ல எல்லாம் உட்காந்து நிறைய வரைஞ்சிருக்கேன் சார் ஏர்போர்ட்ல 2 hours 3 hours லாஞ்சில் உட்காந்துருப்போம் இல்லைங்களா கையோட ஒரு பென்சிலும் பேப்பரும் கையில வச்சுட்டே இருப்பேன் டக்குன்னு தாட் வரும்போது வரைய ஆரம்பிச்சிருவேன் வரைஞ்சுட்டே இருப்பேன் மணிக்கணக்காக வரைவேன் சார் 2 hours 3 hours எல்லாம் தூங்கிருக்கேன் அவ்வளவுதான் தூங்கிருக்கேன் டோட்டலி 8 hours 7 hours எல்லாம் கண்டினியூஸா பெயிண்ட் பண்ணிருக்கேன் வரைஞ்சிருக்கேன் அவ்வளவு பிடிக்கும் எனக்கு வரையிறது யூஆர் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் சார் இதற்கு பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் இந்த யங்கர் ஜெனரேஷன்ஸுக்கும் இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இவோட கிரேட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் இல்லையா இது நம்ம வந்து ஏதோ ஒரு அலுவல்கள்ல நம்ம வந்து ரொம்பவும் ஈடுபட்டு இருக்கோம் அப்போ இந்த மனம் சஞ்சலம் அடையக்கூடிய டிப்ரெஷன்லாம் சொல்றாங்கல்ல இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி ஆழ்நிலை தியானம் மாதிரி ஆன்மீகம் பற்று ஒன்று இது இந்த மாதிரி ஒரு இது இட்ஸ் அ மெடிடேட்டிவ் மெடிடேட்டிவ் மைண்ட் செட்
பியூட்டிஃபுல். ஆர்ட்டே உங்களுக்கு டிவைன் தானே சார், எனி ஆர்ட் அதுவே வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு சமானம் தானே, உங்களுக்கு ஆன்மீகம் அதுவே கடவுளுடைய ரூபம் தானே, அதனாலதான் நமக்கு இன்புட் அவுட்புட் வருது நமக்கு. எல்லாமே நான் இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு காலேஜ்ல கூட என்ன வந்து ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க, அப்ப நான் போனப்ப நான் சொன்னது இந்த யங்ஸ்டர்ஸுக்குலாம் டெஃபினெட்லி ஹாவ் ஒன் பேஷன் இன் யுவர் லைஃப், பி இட் மியூசிக் ஆர் பெயிண்டிங் ஆர் ஆர்ட் ஆர் எனி திங் ஆர் பரதநாட்டியம், ஏதாவது ஒண்ணு வச்சுங்க, அப்பதான் மீனிங்ஃபுல்லா இருக்கும் லைஃப். இல்ல கவிதை எழுதுறது ஏதாவது ஒண்ணு வச்சுங்க, சும்மா மெக்கானிக்கல் அகாடமிக்கா படிச்சோம், டாக்டர் ஆனோம் என்ஜினியர் ஆனோம், வேலை செஞ்சோம், 9 to 4 ஒர்க் பண்ணோம், தூங்கினோம், மணி ஏர்ன் பண்ணோம், இந்த மாதிரி லைஃபே வேண்டாம் சார். இது இருக்கு, இப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலா கொஞ்சம் நமக்காக வி ஷுட் நம்ம நம்ம இண்டிவிஜுவல்ட்டி எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பேஷனோ ஒரு ஆர்ட்டோ இருக்கணும் நம்ம கையில. அதை நான் வந்து உணர்ந்து சொல்றேன், அது இருந்ததுன்னா லைஃப்ல ஒரு கண்டென்ட்மெண்ட் கிடைக்கும் சார். அந்த கண்டென்ட்மெண்ட்டுக்கு சமான எதுவுமே கிடையாது, அதை நான் சொல்றேன். இட்ஸ் டிவைன் பிளஸ் அப்படின்னு இன் ஹோமியோபதி வாட் வி சே சைக்கோசோமேட்டிக், சைக்கோனா மைண்ட், சோமானா பாடி. உங்க மைண்ட் என்ன திங்க் பண்றதோ அதுதான் உங்க பாடியில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆகும். இந்த மைண்ட் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோ, பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்டார்பின்ஸ் எல்லாம் நல்லா சுரக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எலேட் ஃபீலிங் வேணும்னா நீங்க ஆர்ட்ல இன்வால்வ் பண்ணாதான், எனி கிரியேட்டிவ் டாஸ்க்ல நீங்க இன்வால்வ் பண்ணாதான் உங்க மைண்ட் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி போகும். When you are more positive in your mind level, naturally your body is a reflection of your mind, இல்லையா? Most of the diseases can be conquered or defeated only with the weapon mind. அந்த மைண்ட டியூன் பண்றது தான் எனி சார்ட் ஆஃப் ஃபைனான்ஸ். எங்க குருநாதர் என்கிட்ட சொல்லுவார், உங்களுக்கு சொல்ல என்ன உன்னிப்பா கேளுங்க, ஒரு மனுஷனுக்கு ரெண்டு தேவை, மனசு ரொம்பணும், வயர் ரொம்பணும். வயர் ரொம்பறதுக்கு ஒரு தொழில், மனசு ரொம்பறதுக்கு ஒரு ஆர்ட் ஃபார்ம், சங்கீதமோ பெயிண்டோ. வயரும் மனசு ரொம்பிடுதுன்னா வேற என்ன வேணியா நமக்கு லைஃப்ல அப்படின்னா, அது எவ்வளவு உண்மை பாருங்க சார். மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸே தேவையில்லாம வைக்க கூடாது. இன்னொன்னு நான் சொல்லுவேன், Never ever get succumbed to the community or society. நீ உனக்காக வாழ். ஒய்ஃப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த விஷயத்துக்கு. அமெரிக்கன்ஸோ யூரோப்பியன்ஸோ தே லிவ் அண்ட் என்ஜாய் தம்செல்ஸ் ஃபுல்லி, லைஃப் என்ஜாய் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி நம்ம இந்தியன்ஸ் அதை பண்றது இல்லை. 90% 24 hours we want to prove ourselves to the society. நான் இப்படி எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் அது வச்சுக்கலாம். You can have 100 cars provided you have passion for it. வேண்டாமே. இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களது இந்த டிஸ்னிலேண்டை பற்றி நீங்கள் பண்ண ஒரு நவராத்திரி தான் ஞாபகத்துக்கு வருது சார். நீங்கள் அருமையாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இல்லை ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஷோ இட் ஃபார் அவர் ஆடியன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டில் நவராத்திரி இதை பண்ணோம் நம்ம. அவங்க எனக்கு ஃபுல்லாக எல்லா ப்ராப்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நியர்லி 15 டேஸ் டே நைட் வித்தவுட் ஸ்லீப் அண்ட் ஃபுட், இதெல்லாம் கையினால கட் பண்ணி வெட்டி ஒட்டி கூகுள். அப்போ நான் டிஸ்னிலேண்ட் பார்க்கல அந்த பீரியடில். நான் 2016 தான் பாரிஸ்ல டிஸ்னிலேண்ட் விசிட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இமேஜின் பண்ணி எல்லாமே கைனால பண்ணது சார். எல்லாமே இது என்னோட கலெக்ஷன், டிஸ்னி ஃபிகரிங்ஸ் கலெக்ஷன். ஒரு 300 கேரக்டர்ஸ் நான் பிவிசி பிளாஸ்டிக் மெட்டீரியல் வச்சிருக்கேன். இது என்னோட டிஸ்னி கலெக்ஷன். வெரி நைஸ் சார், வெரி நைஸ். ஸோ இது கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த இந்த செட்டப் இது இந்த செட்டப் அப்படியே இருக்கும் இல்லையா? யூ காட் இட். ஆமாம், இப்ப நவராத்திரிக்கு வச்சது இல்ல, அது டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. அது அந்த சீசன்ல ஒரு நாள் ஒரு 10 நாள் வச்சோம் நம்ம. இப்ப நீங்க லாஸ்டா பாத்தீங்க இல்லையா அந்த டிஸ்னி பிகரிங்ஸ் எல்லாம், அது நம்ம வீட்லயே ஷோகேஸ்ல வச்சிருக்கேன் டிஸ்பிளே. கண்டிப்பா. சோ இப்ப இந்த ஒரு இசை பயணம், முதல்ல இறைவணக்கத்தோடு நம்ம குரு வணக்கத்திலிருந்து நம்ம உங்களுக்கு கர்நாடக சங்கீதத்தை பார்த்தோம், அப்புறம் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து தமிழ் தெலுங்கு மற்றும் எல்லா மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய உங்களது அனுபவங்கள்ல சிலதை பகிர்ந்தீங்க. இப்போ பெரிய ஜாம்பவான்கள், இசை ஜாம்பவான்களையும் பயிர்ந்து நீங்க ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த டிவி ப்ரொடக்ஷன்ஸ், சீரியல், ஆல்பம்ஸ் அதெல்லாமும் பண்ணீங்க. உங்க நேரத்தை அதே அதுக்கும் மேலாக ஒரு ஹிடன் டேலண்ட் மாதிரி மக்களுக்கு தெரியாத ஒன்று, எல்லா அனைவருக்கும் தெரிஞ்சிருக்காது, உங்களை சார்ந்த இந்த வட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்காக இந்த ஒரு கேரிகேச்சர்ஸ் அண்ட் யுவர் டிஃபிகரன்ஸ் அண்ட் யுவர் ஆர்ட் ஃபார்ம் பியூட்டிஃபுல், எல்லாமே அருமையா இருக்கு.
எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். உங்களது இந்த பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்து மேன்மேலும் பல மைல் ஸ்டோன்ஸ் நீங்க அக்காம்ப்ளிஷ் பண்ணணும்னு ஈச் ஸ்டிஃப் மற்றும் தமிழ் ஆடியோ புக் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். நேரம் தந்தமைக்கு மிக்க நன்றி. Thanks on behalf of our audience, we thank you, Dr. Narayanan. நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம் சார். எனக்குமே இது வந்து இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம மனுஷங்களுக்காக மக்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட இசை பயணங்களை. இதுல ஒன்னே ஒண்ணு, என்னோட லைஃப்லயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது, ஐ ரியலி ஃபெல்ட் ஐ அம் பிளஸட்னா, அது மகாபரிவா ஜெகத்குரு பரமாச்சாரியா இருக்கா இல்லையா, அவருக்கு சுப்பிரபாதம் பாடக்கூடிய அருகதை எனக்கு பகவான் கொடுத்தார். எனக்கு சரி கூடான கோடி பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அவர் இருக்காங்க, அவரோட சுப்பிரபாதத்தை காஞ்சிபுரம் மடத்துல ஒலிக்கிறதுக்கு எனக்கு அந்த அருகதையே பகவான் எனக்கு பிச்சை போட்டிருக்காரு மகாபரிவா. அது இன்னி வரைக்கும் என்னோட ஸ்பெஷல், என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் நான் கன்சிடர் பண்றேன். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா, அந்த ரெண்டு லைன் பாட முடியுமா? ரெண்டு லைன் அது கூட ஆமா இருக்கு, அதோட பாடிட்டு நம்ம நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். ஆமா, உங்களை வச்சு ஒரு ஸ்வரராக சுதா மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சட்டுன்னு எக்ஸ்டம்போரா சொல்றேன், இந்த திரையும் கர்நாடக இசையும் இரண்டும் சார்ந்து நீங்க அந்த ராகங்களை கம்பேர் பண்ணி, இப்ப நம்ம பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் அது மாதிரி ஸ்வரராக சுதான்னு தூர்தர்ஷன்ல பண்ணிருக்காரு ஒரு காலத்துல. ஆமா ஆமா ஆமா, பண்ணலாம், தாராளமா பண்ணிட்டா போறது, இதுல என்ன, காட் வில்லிங் பண்ணிடலாம். சரி, நேர்களை இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இது வடமொழியிலதான் பண்ணோம், அது ஒரு மிராக்கிள் நடந்தது சார், இதை சொல்லியே ஆகணும் சார். இது வந்து ராஜேஷ் வைத்தியா அவர் தான் மியூசிக் பண்ணார். எகைன் நான் ராஜேஷுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும், ஏன்னா அவர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தார். அவர் சொன்னார், நாராயணன் நாளை காத்தால மடத்துல போய் சுவாமிக்கு போட்டு காமிக்கிறோம், ஓகே பண்ண உடனே தான் பண்ண உடனே எல்லாம் என்ன லாங்குவேஜ் ராஜேஷ் அப்படின்னா சான்ஸ்கிரிட் அப்படின்னாரு. பியூர் சான்ஸ்கிரிட் நான் இது வரைக்கும் பியூர் சான்ஸ்கிரிட் நான் பாடினதே கிடையாது. அவர் ராத்திரி 9 மணிக்கு குளிச்சுட்டு எல்லாம் மடியா போயாச்சு, ஸ்டூடியோ போயாச்சு. ஸ்டூடியோ போன உடனே சுவாமி பெரியவாளை தியானம் பண்ணிட்டு நான் பாட ஆரம்பிச்சேன். ஸ்ரீனிவாச சர்மான்னு ஒருத்தர் அவர் சிதம்பரத்துல இருந்தார், அவர் எழுதி லிரிக்ஸை கொடுத்துட்டார். அந்த லிரிக்ஸ் எங்களுக்கு வந்தாச்சு, ராஜேஷ் என்கிட்ட கொடுக்குறாரு. அதை ஒரு தடவை பாக்குறேன், பியூர் சான்ஸ்கிரிட், நான் இது வரைக்கும் சான்ஸ்கிரிட்லயே பாடினது இல்லை. டிவைன் பிளஸிங் இருக்கணுங்கிறதுக்கு நான் சொல்றேன், அங்க எப்படி வந்து நான் சுவாமியை தான் வேண்டின பெரியவா, நீங்க தான் எனக்கு வந்து வழி காமிக்கணும், நான் இது வரைக்கும் பாடினது இல்ல சன்ஸ்கிரிட்ல. விழுமி ஆனால் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடிச்சிட்டோம் சார். சுப்பிரபாதம் பாடி கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா நல்லா வந்தது அவுட் புட். இதெல்லாம் அவர் பண்றதுதான், அதுக்கு சொல்ல போறேன் பிரத்யக்ஷமா, ஐ பிலீவ் இன் அல்மைட்டி, பி எனி ஃபார்ம், கிரைஸ்ட் ஆர் அல்லாஹ் ஆர் பகவான் கிருஷ்ணர், எனி ஃபார்ம், அல்மைட்டி இல்லாம ஒரு அணு கூட நம்மளால நகர்த்த முடியாது சார். கிளம்பி காஞ்சிபுரம் மடத்துல போய் போட்டு காமிக்கிறோம். அங்க கேக்குறதே வேற மாதிரி இருந்தது சார், கேக்குறதுக்கு ஒரு டிவைனா இருந்தது கேக்குறதுக்கு. நானே பாடல, சம்திங் எல்ஸ், ஏதோ சம் பவர், அதுதான் உண்மை. இதுல எக்ஸாஜரேஷனே இல்லை, நான் அனுபவத்தை நான் ஷேர் பண்ணேன். ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர், ஜெகத்குரு ஆச்சியவர் அவருக்கு தெரியாத எதுவுமே இல்லையா சார், அவருக்கு அவருக்கு பாடக்கூடிய அருகதை எனக்கு பகவான் கொடுத்திருக்காருங்கிறது தான் என்னோட மிஷன் ஆஃப் மை லைஃப். இது ஒண்ணு போறேன் எனக்கு அவ்வளவுதான் சார். ஏன்னா கோடான கோடி பாடகர்கள் வித்வான்கள் மாமேதைகள் இசை மேதைகள் இருக்கா, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு பாருங்க. அதை வந்து நான் என்ன சொல்றது, சுவாமிக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளவுதான். எனக்கு எல்லாமே பெரியவர் தான், மகா பெரியவர் தான். வெரி நைஸ், கண்டிப்பா சார். ஏன்னா குருவை பத்தி குருவோட தான் ஆரம்பிச்சோம், இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் போதும் குரு வந்தனத்தை இப்படி சொல்லணுங்கிறதுக்கு தான் அதை சொன்னேன். கண்டிப்பா கடவுள் செயல் நீங்க நினைவு கூறீங்க பாத்தீங்களா, தட் ஷோஸ் யுவர் கைண்ட்னஸ் அண்ட் யுவர் ஹம்பிள்னஸ் அண்ட் யுவர் நோபல் ஹார்ட்டட் பர்சன் அண்ட் பாசிட்டிவிட்டி. பிளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ. ரெண்டு லைன் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் பாருங்க, ஸ்லோகம் ஸ்லோகம் மாதிரிதான் ஆரம்பிக்கும். ஸ்ரீ காஞ்சியாம் பகவத் பாதை ராதி வைரவ தாரி தே மூலாபிராயம் மகாபீதே சாஷ்ட சஷ்டி தமோ குரு.
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஓம் நமோ நாராயணாய எல்லாமல்ல எல்லாமல்ல இறைவன் எல்லா என்ன நலன்களும் கொடுத்து உங்களை யூ ஹேவ் டு அக்கம்ப்ளிஷ் ஆல் யுவர் மைல் ஸ்டோன்ஸ் அந்த வெரி நைஸ் சார் கண்டிப்பாக நம்ம இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைவோம் நேர்களே நெஞ்சங்களே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் டாக்டர் நாராயணன் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அது தெரியாத நம்மளோட நோக்கமே அதான் நம்ம இட்ஸ் டிஃபரெண்ட் தமிழ் ஆடியோ புக் சேனலுக்கும் அதே தான் எப்படி இந்த கதைகள் பற்றி நம்ம வந்து போட்டு கதைகளை எல்லாருக்கும் மம்பளிமமா கதைகள் எல்லாத்தையும் போட்டு மக்களுக்கு நாம் அதை வந்து யாரெல்லாம் கேட்க முடியலையோ அவங்கெல்லாம் படிக்க முடியலையோ அவங்கெல்லாம் கேட்கறதுக்காக ஒரு வழி பண்ணி கொடுத்தோமோ அதே போல் இந்த மாதிரி பெரிய கிரேட் அக்கம்ப்ளிஷர்ஸ் whoever have accomplished great milestones and also encouraging and bringing up new talents and taking to the next generation. That's exactly what our motto has been as a service motto, It's Stiff and Tamil Audio Books. So, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நம்ம நெஞ்சங்கள் சார்பில் டாக்டர் நாராயணன் அவர்களே உங்களை வணங்கி வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இட்ஸ் டிஃப் அட் ஜிமெயில் டாட் காம் இஸ் அவர் இமெயில் அட்ரஸ் ஆர் தமிழ் ஆடியோ புக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ பை சொற்குற்றம் பொற்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் அதை குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி குற்றமே கிடையாது எல்லாம் முன்னேற்றம் தான் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் செயல்